அனைவருக்கும் வணக்கம். யூடிவியின் பேட்டில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பேட்டில் நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றது. யூடிவியினூடாக மக்களுக்கான கேள்விகள், மக்களின் கேள்விகளை கேட்கும் ஒரு நிகழ்ச்சியாக சமகால அரசியல் விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பேட்டில் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து உங்களிடம் இருக்கின்ற கேள்விகளை அவர்களிடம் கேட்கும் ஒரு களமாக இந்த நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றோம். ஆகவே இனிவரும் நாட்களில் பேட்டில் நிகழ்ச்சியில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அது போல அரசியல் பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் கலையகம் வர இருக்கின்றார்கள். யூடிவியினூடாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிடலாம். அதுபோல் யூடியூபின் ஃபேஸ்புக் தளம், யூடியூப் தளங்களினூடாக நீங்கள் நேரடியாக பார்வையிடலாம். அதுபோல் கேள்விகளையும் நீங்கள் சுருக்கமாக ஃபேஸ்புக் மூலமாக முன்வைக்கலாம், நேரடியாகவும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் அந்த விடயங்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம் நிகழ்ச்சியின் போது. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த இடைவேளையின் பின்பு சந்திக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு, ஒரு நீண்ட இடைவேளையின் பின்பு இந்த அரசியல் பிரதிநிதியை ஊடகத்துக்கு அழைத்திருக்கணும். சமூக வலைதளங்களில் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்ற பிரதிநிதி யார் என்பது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதூதீன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கலாம். வணக்கம், வரவேற்கின்றோம். ஊடகம் ஒன்றில் உங்களை காண்பது அரிதாக இருந்தது. நேர்காணலுக்கு செல்லவில்லை, என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஒரு ஊடகத்திலும் உங்களை காணவில்லை. சமீப காலமாக செய்திகளில் பார்த்திருந்தோம், ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதிகமான காலம் சிறையிலே வாழ வேண்டிய, துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய காலமாக, அதன் பிறகும் வேலை பழுக்கள், என்னை சார்ந்த எனது கட்சி ஆதரவாளர்களை போய் சந்திக்கின்ற விடயங்கள், பல நீதிமன்ற வழக்கு விஷயங்கள், இன்னொரு விஷயங்கள் காரணமாக ஊடகங்கள் பல அழைத்தாலும் நான் அவ்வாறு செல்லக்கூடிய வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. நாங்கள் யூடியூபில் இந்த பேட்டில் நிகழ்ச்சியை கடந்த 2 வருடங்களாக நடத்தி வருகின்றோம். இப்போது இந்த இடைவேளைக்கு முன்பாக பல தடவைகள் உங்களை நேரடியாக அழைக்க முயற்சி செய்திருந்த போதும் அதற்கான வாய்ப்புகள் சரியாக அமையவில்லை. ஆகவே கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றது, மக்களுக்கும் அந்த கேள்விகள் இருக்கும், அந்த விடயங்களோடு போகலாம். இப்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சென்சிட்டிவான விடயம், ஒரு நுணுக்கமாக கையாள வேண்டிய ஒரு விடயம் சம்பந்தமான கேள்வியோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இப்போது அந்த திருகோணமலையில் சண்முகா வித்யாலயத்தில் ஒரு ஆசிரியைக்கு நடந்த அநீதி, அதை எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக இது சம்பந்தமான கருத்துக்கள் ஃபேஸ்புக் மூலமாக பதியப்படுகின்ற போது வன்மமான கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்றோம். சமூகங்களுக்கு இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இப்போது தெற்கில் இனவாதம் குறைந்து வருகின்றது, இனவாதத்துக்கான ஆதரவு குறைந்து வருகிறது. ஆனால் சிறுபான்மை மக்களிடையே அவர்களுடைய அந்த இனவாத ரீதியான, மதவாத ரீதியான, பிரதேசவாத ரீதியான அரசியல் விடயங்களும் இவ்வாறான கருத்துக்களும் பிளவுகளை ஏற்படுத்தி வருகின்றது. உங்களுடைய அபிப்பிராயம் இந்த சண்முகா வித்யாலய இந்த சம்பவம் சொந்தமாக? இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை அதுவும் ஒரு கல்வி சமூகம், குறிப்பாக ஒரு பாடசாலை, அதுவும் தலைநகராக இருக்கின்ற திருகோணமலை, தமிழ் வடகிழக்கு மக்கள் அன்று 2 மாகாணமும் ஒன்றாக இருந்த பொழுது தலைநகராக இருந்த ஒரு மாவட்டம் தான் திருகோணமலை மாவட்டம். எனவே அவ்வாறான அந்த மண்ணிலே இவ்வாறு அங்கு 3 இனமும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு மாவட்டம், இந்த செயல்பாடு எல்லோருடைய ஏதாவது பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனை ஏற்படுத்துகிறது. அது ஒரு இஸ்லாமிய ஆசிரியாக இருப்பதனால் நான் இதை சொல்கிறேன் என்று பார்க்கக்கூடாது. அது ஒரு தமிழ் ஆசிரியைக்கு இவ்வாறு நடந்திருந்தாலும், அதேபோல் ஒரு சிங்கள ஆசிரியைக்கு இது நடந்திருந்தாலும், ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிபரும் இன்னும் வெளியிலிருந்து வந்து ஒரு சிலம் சேர்ந்து ஒரு ஆசிரியை தன்னுடைய கலாச்சார ரீதியான ஆடையை அணிந்து வந்தார் என்பதற்காக வெளியே செல்லுமாறு நான் அவருடைய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கணவரோடு நான் நின்று பேசிய பொழுது கழுத்தை நெரித்ததாக ஒரு ஆசிரியருடைய பெயரையும் சொன்னார். அது மாத்திரமல்லாமல் வெளியிலிருந்து ஒருவர் வந்து அவரை அச்சுறுத்தியதாக, அதன் பிறகு மாணவர்கள் எல்லாம் பாதையில் இருந்ததை நாங்கள் ஊடகங்களிலும் பார்த்தோம். அதாவது இவ்வாறான ஒரு இனவாத சிந்தனையை அல்லது ஒரு மத ரீதியான ஒரு மதவாத போக்கை மாணவ சமூகத்துக்கு ஏற்படுத்தி மாணவர்களை பாதையில் இறக்கி ஆர்ப்பாட்டம் செய்கின்ற, அல்லது ஒரு தனிய ஒரு 100,000 மத்தியிலே ஒருவரை தனியை வைத்து அது கழுத்தை நெறித்திருந்தாலும் சரி, அல்லது வாயால் பேசியிருந்தாலும் சரி, அல்லது அவமதித்தாலும், அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. எனவே இந்த விஷயத்திலே இதை வைத்து ஒரு சிலர் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள், இதை வைத்து தமிழ் முஸ்லீம் சமூகத்தை நிரந்தரமாக பிடிக்க வேண்டுமென்ற கோஷங்கள் எழுப்பப்படுகிறது. எனவே இதனுடைய தாக்கம் எங்கே போய் நிற்கும் எங்களுக்கு தெரியாது. இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்கு பிறகு சிங்கள தேசிய தலைமைகளோடு
பேரினவாத சக்திகளோடு சேர்ந்து வாழ முடியாது என்று தனிநாடு கேட்டு தமிழ் சகோதரர்கள் ஆயுதமேந்திய வரலாறு இருக்கிறது. பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது, பல உயிரழிவுகள் நடந்திருக்கிறது. அண்மையில் டிக்ஷித் கூட அவருடைய புத்தகத்திலே பழைய முன்னாள் அம்பாசடர் பழைய பிறகு வெளிவிவகார அமைச்சராக இந்தியாவில் இருந்து சொல்கிறார், $250 பில்லியன் மட்டிலே இந்த யுத்தத்துக்காக எல்லா வகையினராலும் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, இழந்திருக்கிறார்கள். இன்று அவ்வளவு தொகையை இழந்துவிட்டு இலங்கை அரசாங்கம் மாவுக்காக, எண்ணெய்க்காக, பெட்ரோலுக்காக, இன்னொரு அத்தியாவசிய பொருட்களுக்காக பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கிறார்கள் இலங்கை மக்கள் என்று, இலங்கை அரசு இலங்கை மக்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த இனங்களுக்கிடையிலே ஏற்பட்ட அந்த முறுகல் தான் அதை ஏற்படுத்தியது. இன்று தென்னிலங்கையில் கூட ஒரு பாடசாலையிலே எத்தனையோ முஸ்லீம் தமிழ் மக்கள் தென்னிலங்கையிலே ஆசிரியர்களாக, தமிழ் ஆசிரியர்கள் முஸ்லீம் ஆசிரியர்கள் அவர்களுடைய கலாச்சார உடையோடு சென்று சிங்கள பாடசாலைகளிலே கற்கிறார்கள். அங்கு இவ்வாறான ஒரு சம்பவம் ஒரு ஆசிரியருக்கு நடந்ததாக நாங்கள் கேள்விப்படவில்லை. இங்கு 2-3 வருடங்களுக்கு முன்னர் இந்த பிரச்சனையை விஸ்வரூபம் எடுத்திருந்தாலும் அந்த ஆசிரியை நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சென்றிருக்கிறார். இன்று கூட அந்த முன்னாள் நீதி ஹியூமன் ரைட்ஸ் ஆணையாளர் அம்பிகா சத்குநாதன் அவர் ஒரு ட்வீட் மெசேஜ் போட்டிருக்கிறார். நீண்ட காலத்துக்கு முன்னர், பல வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இதற்கான தீர்ப்பை, அதாவது நியாயம் அந்த ஆசிரியைக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய ஆடை ஜனநாயக ரீதியாக ஆசிரிய கலாச்சாரத்துக்கு உட்பட்டதாக இலங்கை நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட ஆடையாக, அந்த ஆடையை அவர் அணிந்து செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தும் நேற்று தான் அவர் அந்த பாடசாலைக்கு சென்றிருக்கிறார் என்று அவரும் அதை வன்மையாக கண்டித்தும் இருக்கிறார் அந்த சம்பவத்தை. எனவே இவ்வாறான நிலை இன்று இந்த சம்பவம் இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகத்தை மொத்தமாக இருக்க வேண்டும், சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற, அரசியல் லாபங்களுக்காக பல சதிகளை செய்கின்ற பேரினவாத சக்திகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இந்த சம்பவம். அதே போல் உங்களுக்கு தெரியும், பல வடகிழக்கு இணைய வேண்டும், சமஷ்டி வேண்டும், அல்லது தனிநாடு வேண்டும் என்று அந்த போராட்டங்களை பல இளைஞர்கள் உயிரை பலி கொடுத்திருக்கிறார்கள், பல அழிவுகள் நடந்திருக்கிறது. அவ்வாறான அந்த போராட்டங்கள் கடைசியாக இன்று வந்து வடக்கும் கிழக்கும் பிரிந்து அதிலும் அந்த மாகாணங்களுக்குள்ளே அதிகாரம் போதாது தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வாறு ஒரு ஒருவருடைய கலாச்சார ஆடையை அணிந்து பாடசாலைகளை சென்றால் இவ்வாறு கழுத்தை நெருக்குவோம், இவ்வாறு அநியாயம் செய்வோம் சொல்லுகின்ற செய்தியானது அது ஒரு இன்னொரு காலத்திலே எந்த ஒரு காலத்திலும் இந்த ரெண்டு சமூகங்களும் சேர்ந்து வாழ முடியாது, ரெண்டு சமூகங்களும் சேர்ந்து ஒரு தீர்வை பெறுவதற்கு ஒன்றுபட முடியாது என்பதை வேறு ஒரு பாசையிலே சொல்லுகிற ஒரு செய்தியாகவும் இது இருக்கிறது. நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றோம், 011-2505-3-2. இந்த விடயத்தை நாங்கள் இவ்வாறான ஒரு கோணத்திலும் பார்க்க வேண்டும். நான் முடிச்சுக்கொள்கிறேன். நான் அன்றைக்கு பார்த்தேன், நேற்று இந்த சம்பவம் நடந்த பிறகு ராமசாமி சிவராஜா, உங்களுக்கு தெரியும் தமிழ் ஊடகவியலாளர், ஒரு நடுநிலைமையான ஊடகவியலாளர், தமிழ் பேசுகின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நடுநிலைமையான ஊடகவியலாளர் இவர். இந்த அவருடைய ஃபேஸ்புக்கிலே போட்டிருக்கிறார், வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு தருணங்களிலும் நம் வாழ்வுக்கு வழிகாட்டியவர்கள் கண்முன் வந்து போவார்கள், அப்படியொருவர் இவர். நுகேகொடை தமிழ் மகாவித்யாலயத்தின் எங்கள் அன்புக்குரிய ஆசிரியை மிஸ்ஸஸ் ஃபலில்தீன் அல்லது ஃபலில்தீன் மிஸ், உங்களிடம் கல்வி கற்றதில் பெருமை அடைகிறேன். எங்களை மனிதனாக்கியவர்களில் உங்களின் பங்களிப்பும் உண்டு. நீங்கள் நீடூழி ஆரோக்கியத்துடன் வாழ இறைவன் அருளட்டும். இதை நான் என் சொல்லுகிறேன் என்றால், ஒரு தமிழன் என்ற ஒரு பத்திரிகையுடைய பிரதம ஆசிரியர் தனக்கு ஒரு இஸ்லாமிய ஆசிரியை இவ்வாறான ஒரு இஸ்லாமிய கலாச்சார ஆடையோடு வந்து தனக்கு படிப்பித்தார் என்று நான் உயர்ந்து நிற்கிறேன், ஒரு நாட்டிலே இருக்கின்ற ஒரு பிரபலமான பத்திரிகையின் பிரதான ஆசிரியராக நான் இருக்கிறேன் என்று அவரை பாராட்டி இந்த செய்தி, இதனுடைய மறு இதே வடிவம் என்னவென்றால், அந்த சம்பவத்தை அவர் கண்டிப்பதாக அல்லது அந்த சம்பவம் வேண்டப்படாத ஒரு சம்பவம் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதே போல தான் நான் படிக்கின்ற பொழுது தமிழ் இந்து ஆசிரியர்கள், அதே போல் கத்தோலிக்க ஆசிரியர்கள், அதே போல் இஸ்லாமிய ஆசிரியர்கள் எங்களுடைய வளர்ச்சியிலே உயர்ச்சியிலே பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். எனவே ஆசிரியர்களை இவ்வாறான ஒரு பிரச்சனை வருகின்ற இதை சட்ட ரீதியாகத்தான் அணுக வேண்டும். சட்டத்துக்கு மாறாக சட்டத்தை கையில் எடுக்க முற்பட்டதன் விளைவு தான் இந்த விளைவு. எனவே நான் அந்த
ஆசிரியருக்கும் அவர் சார்ந்த குடும்பத்தினருக்கும் அல்லது அவருக்கு சார்பாக அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களுக்கு நான் இன்று எங்களுடைய கட்சியுடைய உயர்வூடம் கூடிய பொழுது நீண்ட நேரம் நாங்கள் இதை விவாதித்தோம். இதை வைத்து இனங்களுக்கிடையிலே முருகலை பிரச்சனையை ஏற்படுத்தி விடாமல் இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட அது அதிபராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது வெளியிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம், யார் இதன் பின்னால் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சட்ட ரீதியாகத்தான் அந்த சகோதரி நடவடிக்கைகளை முன்னெடுத்து அது அவ்வாறான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது சட்ட ரீதியான சட்டத்தன்மைகளுடைய உதவிகள் தேவையா என்றால் எங்களுடைய கட்சியும் அதை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஏனென்றால் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்திலே நடக்காமல் இருப்பதற்காக சட்ட ரீதியாக நாங்கள் அணுகி அவர்களுக்கான தண்டனையை நீதிமன்றத்தினூடாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து. 74 வருடங்களாக சுதந்திரம் அடைந்து நாளையோடு அந்த 74வது ஆண்டை கொண்டாட இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை மக்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்ற ஒரு சதி திட்டமாக இந்த விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபேஸ்புக் மூலமாக கருத்துக்களை பகிர்ந்தவர்கள் இரண்டு சமூகத்திலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கூடாத கருத்துக்களை பகிர்ந்தவர்களுடைய ப்ரொஃபைலை சென்று பார்க்கின்ற போது அது ஃபேக்காக இருக்கின்றது. அவர்களுடைய ப்ரொஃபைல் ஒரு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணப்பட்ட ப்ரொஃபைலாக இல்லை. ஆகவே இந்த கருத்துக்களை இவ்வாறு விதைப்பதன் ஊடாக சமூகத்திடையே பிளவை ஏற்படுத்துவதற்கு சில அரசியல் தலைமைத்துவங்களும் சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சில அரசியல்வாதிகளும் செயற்படுவதை காணக்கூடியதாக அவ்வாறான சிந்தனை கொண்டவர்களை சில பேரினவாத சக்திகள் இயக்குகிறார்கள். இல்லையென்றால் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? அல்லது ஏதோ ஒரு சக்தி அவர்களை இயக்குகிறது. அவர்களை போன்றவர்களுக்கு இது தீனி போட்டதாக, அவர்களுடைய அந்த பிரச்சாரத்துக்கு அல்லது அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு தீனி போட்டதாக இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த கருத்துக்களால் உள்வாங்கப்பட்டு சமூக வலைதளங்களில் தங்களுடைய அந்த வன்மமான கருத்துக்களை பகிர்ந்து இந்த விடயத்தை இன்னும் பெரிதுபடுத்தாமல் சட்ட ரீதியாக இதனை அணுகி நிச்சயமாக அதற்குரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை யூடிவி சார்பாக முன்வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த விடயங்களுக்கு செல்லலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இந்த அண்மை காலமாக பார்த்தோம். டெலோவினுடைய முன்னெடுப்பில் தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றாக செயற்பட வேண்டும் அல்லது பிரச்சனைகளை ஒன்றாக அணுக வேண்டும் என்ற ஒரு முயற்சியை முன்னெடுத்திருந்தார்கள். உங்களுடைய கட்சிக்கும் அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு உங்களுடைய தவிசாளரும் அதனை பங்கு கொண்டிருந்தார். ஆனால் இறுதி நேரத்தில் அந்த இறுதி செய்யப்பட்ட அந்த கடிதம், இந்திய பிரதமருக்கு அனுப்பப்படுகின்ற அந்த கடிதத்தில் ஒப்பமிடுவதிலிருந்து நீங்கள் விலகி இருந்தீர்கள். உங்களுடைய நியாயப்படுத்தல் இந்த முன்னெடுப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அப்போ முன்னெடுப்பு என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான முன்னெடுப்புகளை அவர்கள் சார்ந்த அல்லது அரசியல் அல்லது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுப்பது நியாயம். எம்ஐ ஆரம்ப கூட்டங்களுக்கு அழைக்கவில்லை. ஒரு 3-4 கூட்டங்கள் நடந்த பிறகுதான் எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது எங்களுடைய கட்சி சார்பாக தவிசாளர் அமீர் அலி அவர்கள் சென்றார். என்னுடைய வேண்டுகோளின் பேரிலே தான் அவர் அங்கு சென்றார். எனக்கு தான் அந்த அழைப்பு வந்தது. நான் தான் அவரை அனுப்புகிறேன் என்று அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அங்கு அவர் எனக்கு கால் எடுத்து சொன்னார், ஒரு கையொப்பமிடச் சொல்கிறார்கள், எல்லோரும் ரெடியாக இருக்கிறார்கள், நமது கட்சி சார்பாக என்னை கையொப்பமிடுமாறு கேட்கிறார்கள். நான் அதை என்ன விவரங்கள் என்று நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அதாவது அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் தீர்வு சம்பந்தமாக அதே போல் பொதுவான பிரச்சனைகளும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னார். பொதுவான பிரச்சனைகள் என்றால் நான் அவருக்கு சொன்னேன், பல வகையான கருத்துக்களை கொண்ட பல வகையான கருத்துக்களை மக்களிடத்திலே விதைத்து வாக்குகளை பெற்ற சிறுபான்மை கட்சிகள் இருக்கிறது. பிள்ளையானை எடுத்துக்கொண்டால் அவரும் மக்களிடத்தில் ஒரு கருத்தை சொல்லி வாக்கு பெற்றார். அதே போல் வியாழேந்திரன் வென்றிருக்கிறார். அதே போல் சாணக்கியன், சுமந்திரன், அதே போல் டிஎன்ஏ 10 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் முன்னணி குமார் பொன்னம்பலம் 2 ஆசனங்களோடு இருக்கிறார். இவ்வாறு பல கருத்துக்களை கொண்ட கட்சிகள் தீர்வு விஷயத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கருத்து இருக்கிறது. எமது கட்சிக்கு ஒரு நிலையான கருத்து இருக்கிறது. எனவே எமது கட்சியுடைய கருத்தோடு டிஎன்ஏ கட்சியுடைய கருத்தும் ஒருமைப்பட வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்பது நான் சிந்திக்கவும் கூடாது, டிஎன்ஏ அதை சிந்திக்கவும் கூடாது. ஏன், மக்களிடத்தில் நாங்கள் ஒன்றை சொல்லித்தான் வாக்கெடுத்திருக்கிறோம். எனவே அவ்வாறான நிலையிலே நான் சொன்னேன், பொதுவான விஷயங்கள், காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கின்ற போராட்டம் 1 வருஷத்துக்கு மேலாக நடக்கிறது, அந்த விஷயத்தை முன்னெடுங்கள். சிறையிலே பிடிஐக்கு கீழே பயங்கரவாத தடுப்பு பல வருடங்களாக பலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்துங்கள். அதே போல் இன்னும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற 1 Country 1 Law இந்த நாட்டுக்கு நாசத்தை உண்டாக்கிய ஒருவரை அதன் தலைவராக நியமித்திருக்கிறார்கள். அவ்வாறான அந்த அதை மாற்றச் சொல்லி அவரை மாற்றி ஒரு நல்லவரை அதற்கு நியமியுங்கள் என்ற விஷயம். அதே போல் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அதிகமான காணிகள் வைல்ட் லைஃபுக்கு கீழே கெசட் பண்ணியிருக்கிறார்கள், ஃபாரஸ்ட்டுக்கு கீழே கெசட் பண்ணியிருக்கிறார்கள், அதே போல் ஆர்க்கியோலஜி கீழே கெசட் பண்ணியிருக்கிறார்கள். இன்னும்
பல ஹானிகள் இராணுவம் அதே போல் பாதுகாப்பு தரப்பினர் பலவந்தமாக பிடித்திருக்கிறார்கள், அதை இன்னும் வழங்கவில்லை. இவ்வாறான பல விஷயங்கள், நாங்கள் ஒன்றுபடக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. வேற்றுமையிலே ஒற்றுமை, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் யாப்பு வித்தியாசமானது. அரசியல் தீர்வு சம்பந்தமாக வடக்கு கிழக்கு இணைய வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள், வடக்கு கிழக்கு பிரிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு அதே போல் கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் கட்சிகள் கூட, அதாவது கருணாமானாக இருக்கலாம் அல்லது பிள்ளையானாக இருக்கலாம், அப்படி போன்றவர்கள் கிழக்கு தனியாக இருக்க வேண்டும் என்று பேசியதை நான் பார்த்துருக்கேன். எனவே அதே போல் வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்று ரெண்டு மாகாணத்திலும் அதிக வடக்கிலே உள்ள 100% கிழக்கிலோ அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வகையான கருத்துள்ள கட்சிகள் அரசியல் தீர்வு விஷயம் சம்பந்தமாக ஒரு தீர்வுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே நாளிலே ரெண்டு நாளிலே நாலு நாளிலே கூடி வந்து விட முடியும். அப்படி ஒரு தீர்வை கொடுப்பதாக இருந்தால் இந்த 30-40 வருஷ யுத்தத்தை மேற்கொண்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்திருப்பார்கள். எனவே அந்த ஒரு கேள்வியிலே இப்போ உதாரணமாக தமிழரசு கட்சியால் சமஷ்டியை விட்டு இறங்கிவிட முடியாது, ஏன்னா அவர்களுடைய ஆக குறைந்த தீர்வு சமஷ்டியாக இருக்கிறது. அதே போல் வடகிழக்கு டாக்டர்ஸ் தேவானந்தாவை எடுத்துக்கொண்டால் அவர் வடகிழக்கு 1987 உடன்படிக்கை அங்கே எடுத்துக்கொண்டார். எனவே நாங்கள் வேற்றுமைப்படுகின்ற விஷயம் என்று இந்த தீவு விஷயத்தில் ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. ஏன்னா அந்த விஷயத்தை நாங்கள் வேறாக கையாள்வோம். இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்கள், காணி விஷயம், காணாப்புறம் விஷயம், பயங்கரவாத தடுப்பில் உள்ளவர்கள், அவருடைய விடுதலை, நஷ்டஈடு, பல வகையான பிரச்சனைகளிலே நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதி வேணுமென்றால் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே கொடுப்போம், அதே போல் ஐநாவுக்கு கொடுப்போம், ஜனாதிபதிக்கு கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம் சொன்னேன். அதற்கு அவர்கள் உடன்படாத காரணத்தால் நாங்கள் அதிலிருந்து வெளியேறினோம். அழைப்பில் ஒருவர் இருக்கின்றார், அவரோடு பேசிவிட்டு அடுத்த கேள்வியில் செல்லலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஓட்டமாடியிலிருந்து அப்துல்லா பேசுறேன். அப்துல்லா, உங்க கேள்வியை சுருக்கமாக கேளுங்க அப்துல்லா. ஓகே, குட் ஈவினிங் சார். ஏசிஎஸ்சி கட்சி இருந்து சார், இப்ப ஒரு பாரிய வளர்ச்சி அடைஞ்சி வர கட்சியா இருக்கு, அது மக்கள் மத்தியில கடும் செல்வாக்கான கட்சியாகவும் இருக்கு. அதே சமயத்துல இந்த கட்சிக்கு முடிவுக்கு எதிராக 3 MP மாசேற்பட்டு வந்தாங்க, அவங்களோட தற்காலிகமா கட்சியை விட்டு இடைநிறுத்தியும் வச்சு. நான் இந்த கேள்வி என்னன்னு சொன்னாரு, இந்த இப்ப இந்த ஏசிஎஸ்சி கட்சியின் தலைவருக்கு ஆதரவா நிறைய பேர் இருக்கிறாங்க, அதே மாதிரி அந்த 3 MP மாருக்கும் ஆதரவா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க இருவருக்கும், இந்த ஆதரவாளி இருவருக்கும் என்ன மாதிரி சார் ஒரு கருத்தை சொல்ல விரும்புறாரு? நன்றி, நன்றி. நிலைப்பாட்டை உங்களோட கேள்விக்கு நன்றி. நாங்கள் அந்த கேள்வி சம்பந்தமான விடயங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைய கேள்விகளோடு இணைத்து கேட்டு நான் பதில் சொல்கிறேன். சொல்லுங்க. என்னென்றால், அவர் கேட்குற கேள்வி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி என்பது மக்களிடத்திலே ஒரு கருத்தை சொல்லித்தான் வாக்கு கேட்டது. அது எங்களுடைய கட்சியிலே வெற்றி பெற்ற விஷம முஷரஃபாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், அல்லது அலி சப்ரி ரஹீமாக இருக்கலாம், அல்லது இஷாக் ரஹ்மானாக இருக்கலாம். நாங்கள் இந்த அரசாங்கம் மையத்தை எரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் மிக மோசமான இனவாத சிந்தனையோடு இருக்கிறார்கள். எனவே நாம் வெற்றி பெற்றால் இந்த அரசாங்கம் செய்கின்ற இந்த அநியாயங்களுக்கு எதிராக எங்களால் முடிந்த அத்தனை செயல்பாட்டையும் செயல்படுவோம் என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே வாக்குகளை பெற்றோம். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், 20வது திருத்தம் வந்தது. அந்த திருத்தத்தின் ஊடாக இந்த நாட்டிலே இருந்த, அதாவது இப்போ போலீஸாருக்கு, அதாவது போலீஸ் சுயாதீனத்தன்மை இல்லாமலாகிவிட்டது. பெண்ணை கூட கைது செய்வதற்கு அது ஒரு காரணம் என்று சொல்லலாம், 20வது திருத்த சட்டம். ஏனென்றால் என்னை கைது செய்து 6-7 மாதங்களாக இதுவரை என் மீது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கவில்லை, இதுவரை காணும். ஆனால் 7-6 மாதங்கள் நான் சிறையிலே படாத பாடு என்னை படுத்தினார்கள். அதேபோல் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா இன்னும் துன்பத்தின் துயரத்திலே இன்னும் இருக்க, இன்னும் விடுதலையாகவில்லை. அகனாப் என்ற ஒரு சிறுவன், ஒரு வாலிபன், ஒரு கவிஞன், அவரை இப்போ கொடுமைப்படுத்தி அவரை வைத்திருந்தது ஏன் கேட்க முடியாது? பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது அவ்வாறான மோசமானது. அதுவும் அந்த சட்டத்துக்கு கையொப்பம் இடுவது சிறையில் வைப்பது ஜனாதிபதி. அப்போ ஜனாதிபதிக்கு அதிகாரம் அல்லாமல் இருந்த ஜனாதிபதி 20வது சட்டத்தின் ஊடாக மாபெரும் ஒரு பெரிய அதிகாரம் உள்ள ஒரு சக்தி உள்ளவராக ஆக்கிவிட்டார்கள். ஜனாதிபதிக்கு எதிராக நீதிமன்றம் கூட முன்னர் செல்லலாம் என்று 19வது சட்டத்திலிருந்து, ஆனால் அது கூட மறுக்கப்பட்டு விட்டது. எனவே நீதிமன்றங்களுடைய சுயாதீனத்தன்மை இல்லாமல் ஆகிவிட்டது. இவ்வாறு ஒவ்வொன்றும் இந்த 20வது சட்டத்தின் ஊடாக வந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை நாங்கள் எதிர்த்துத்தான் வாக்குகளை பெற்றோம். அவ்வாறு இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் எழுத்து மூலமாக எழுதப்பட்டு, மையத்து விஷயமாக இருக்கலாம், அல்லது பலவந்தமாக பிடித்திருக்கின்ற காணி விஷயமாக இருக்கலாம், அல்லது இந்த அரசாங்கம் செய்து வந்த போட்டிருக்கின்ற ஒன் கண்ட்ரி ஒன் லோ போன்ற மோசமான செயலணிகளை, அதுவும் ஜனாதிபதி அமைத்திருக்க அந்த செயலனுடைய செயல்பாட்டு, அதாவது எதிர்காலம் ஒரு பெரிய இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விடும் என்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது. எனவே இவ்வாறான இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்ய மாட்டோம்
என்று எழுத்து மூலமான ஒரு கடிதத்தை அல்லது எக்ரிமெண்டை செய்து கொண்டு அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்பது பிழையல்ல. அவ்வாறான எந்த ஒரு எக்ரிமெண்ட்டும் இல்லாமல் மையத்துக்கள் இருத்துப்பட்டு கொண்டு இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற பொழுதும் அந்த அதற்கு ஆதரவு கொடுப்பதை எங்களுடைய கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதனால்தான் நாங்கள் கட்சியினால் கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதனால் இவர்கள் எல்லோரும் தேர்தலுக்கு முன்னர் அஃபிடேவிட் சைன் பண்ணியிருக்கிறார்கள், சத்திய கடதாசி முடித்திருக்கிறார்கள். நாங்கள் கட்சியுடைய யாப்புக்கு கட்டுப்படுவோம், கட்சியுடைய கொள்கைக்கு கட்டுப்படுவோம், கட்சி எடுக்கிற தீர்மானத்துக்கு கட்டுப்படுவோம் என்று நான் உட்பட நாங்கள் எல்லோரும் சைன் பண்ணியிருக்கிறோம். எனவே அதை மீறி செயல்பட முடியாது. அவ்வாறு செயல்பட்டதனால் நாங்கள் கட்சியுடைய யாப்புக்கு கிணங்க அவர்களை இடைநிறுத்தி வைத்திருக்கிறோம். தற்பொழுது விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த விசாரணை முடியும் வரை அவர்கள் கட்சியினால் இடைநிறுத்தப்பட்டவர்கள். எனவே அவ்வாறு கட்சியினால் இடைநிறுத்தப்பட்டவர்களோடு கட்சி எடுத்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் சேர்ந்து செயல்பட முடியாது. அவ்வாறு சேர்ந்து செயல்படுபவர்களாக இருந்தால் அவர்களும் இந்த கட்சிக்கு எதிராக அல்லது கட்சியுடைய நடவடிக்கைக்கு எதிராக செயல்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். அவ்வாறு கட்சி நிலை, அது பிரதேச உறுப்பினராக இருக்கலாம் அல்லது வேறு பதவி நிலை உறுப்பினராக இருக்கலாம், மாவட்ட குழு உறுப்பினராக இருக்கலாம், அவ்வாறானவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டவர்களோடு சேர்ந்து அரசியல் செய்வார்களாக இருந்தால் செயல்படுவார்களாக இருந்தால் விசாரணை முடிவதற்கு முன்னர் அவர்கள் விசாரணை முடிந்து நிரபராதியா அல்லது குற்றவாளியா என்பதை கட்சியுடைய விசாரணை முடிந்து முடிவெடுக்கும். அந்த விசாரணையில் நாங்கள் எடுக்கின்ற முடிவு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் நீதிமன்றம் சென்று நாங்கள் எடுத்த முடிவை சேலஞ்ச் பண்ண முடியும். அதாவது பிழையான அவர்களுக்கு அது பிழையாக இருந்தால். எனவே அவ்வாறு எங்கேயாவது சென்று அல்லது கட்சியால் அல்லது நீதிமன்றத்தால் சென்று அவர்கள் நிரபராதி கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் வரும் வரை அவர்களோடு கட்சியின் உண்மையான போராளிகள், கட்சியின் பதவிநிலை உறுப்பினர்கள் நிச்சயமாக எந்த அரசியல் தொடர்பையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது சம்பந்தமான எங்களுடைய கேள்விகளையும் இருக்கிறது, அவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கிடையில் நாங்கள் முதல் பேசிக்கொண்டிருந்த விடயம் அந்த வடகிழக்கு இருந்த கட்சிகள், குறிப்பாக சிறுபான்மை கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட்ட அந்த விடயம் சம்பந்தமாக சுருக்கமான ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றோம். வடகிழப்பு இணைப்பு சம்பந்தமாக உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அமைச்சர் அவர்கள்? உங்களோட வீடும் என்னோட வீடும் அருகருகே இருக்கிறது. நானும் நீங்களும் நல்ல நண்பர்கள். ரெண்டு வீட்டுக்கும் இடையிலே ஒரு வேலி இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் விளையாடுவதற்காக அந்த முழு காணியும் தேவைப்படுகிறது அல்லது நமக்கு பிரயோசனமாக இருக்கிறது என்பதற்காக அந்த வேலையை பிரித்து விடலாம். நான் விரும்புகிறேன் அதை செய்வதற்கு, நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்களுடைய மனைவி விரும்பவில்லை அல்லது பிள்ளைகள் விரும்பவில்லை. இவ்வாறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற பொழுது எல்லோருடைய விருப்பத்தினூடாகத்தான் அதை செய்யலாம். எனவே கடந்த கால வரலாறு வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டது 1987 அதன் பிறகு நீதிமன்றத்தினூடாக பிரிக்கப்பட்டது. இணைக்கப்படுகின்ற பொழுது சொல்லப்பட்டது ஒரு வருட காலத்துக்குள் கிழக்கு மக்களுடைய கருத்தறிவதற்காக சர்வசன வாக்கெடுப்பு எடுக்கப்படும், அவர்கள் விரும்பினால் இணைக்கப்படும் என்று தான் இருந்தது. அதை வைத்து தான் நீதிமன்றத்தினூடாக வடக்கும் கிழக்கு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மீண்டும் அந்த வடக்கு கிழக்கை இணைப்பதாக இருந்தால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம், அதாவது கிழக்கு மக்களுடைய கருத்து வாங்காமல் பலவந்தமாக இணைத்துவிட முடியாது. எனவே கிழக்கு மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் வடக்கோடு சேர்ந்து வாழ்வதா. வடக்கு மக்கள் மாத்திரம் தீர்மானித்து விட முடியாது, கிழக்கு மக்களையும் பலவந்தமாக எங்களோடு சேர்க்க வேண்டும் என்று. எனவே இந்த விஷயத்தில் இதை வைத்து அரசியல் செய்கின்றவர்களுக்கு நான் சொல்கிறேன், அவ்வாறு நினைத்த உடனே ரெண்டையும் சேர்த்து விட முடியாது. அவ்வாறு சேர்ப்பதாக இருந்தால் சர்வசன வாக்கெடுப்பு, அது 3-2 பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை கொண்டு வர வேண்டும். அவ்வாறான பல வகையான வேலைகள் நடந்தால் தான் அது சாத்தியமான சாத்தியமான நாளையோ நாளண்டையோ செய்யக்கூடிய ஒன்று போல அதை செய்வதற்கு உறுதுணையாக ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்று பல வகையான கருத்துக்கள் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே தமிழ் மக்களையும் ஏமாற்ற வேண்டாம், முஸ்லீம் மக்களையும் ஏமாற்ற வேண்டாம். எனவே கடந்த காலங்களிலே அரசியல்வாதிகளால் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டோடு இருக்கிறோம். கிழக்கு மக்களுடைய விருப்பம் இல்லாமல் வடக்கோடு பலவந்தமாக, நான் வடக்கைச் சேர்ந்தவன் என்றாலும் கிழக்கிலே வாழ்கின்ற மக்களுடைய விருப்பில்லாமல், அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் ஒருபோதும் பலவந்தமாக வடக்கோடு சேர்ப்பது நியாயம் அல்ல என்பதுதான் எங்களுடைய கட்சியுடைய கொள்கை. நாடாளுமன்றத்தில் இது ஒரு தொடர்பில்லாத கேள்வியாக இருந்தாலும் இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும். இந்த வடக்கு கிளப்பு இணைப்பு, அதுபோல் 13 நடைமுறைப்படுத்த வலியுறுத்த கோரிய இப்போதைய திடீரென தமிழ் கட்சிகள் ஒன்று கூடியமை, தமிழ் பேசும் கட்சிகளாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸையும் அதுபோல் தமிழ் முன்போக்கு கூட்டணியையும் அதில் இணைத்து கொண்டமை, இதன் பின்னணியில் இந்தியா செயற்படுவதாகவும் அதன் அழுத்தம் ஒன்று கொடுக்கப்படுவதாகவும் கதைகள் அடிபடுகின்றது சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும். உங்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய கருத்தை சொன்னமா? இந்தியாவுக்கு மட்டும்தான் எழுதப் போகிறோம் என்று சொன்னால் யாரும் அவ்வாறு சந்தேகப்படுவதிலே நியாயம் இருக்குது. என்றால் இந்திய பிரதமருக்குத்தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பியிருந்தார்கள். எனவே நாங்கள் அந்த கூட்டத்தில் எங்களுடைய கருத்தையும் முன்வைத்தோம். இந்தியாவுக்கு மட்டும் அதை முன்வைக்காமல்
இலங்கை அரசாங்கத்துக்கும் அதை சொல்லுங்கள், அது இலங்கை ஜனாதிபதிக்கும் சொல்லுங்கள். அதே போல் ஐநாவிலே இந்த யுத்தத்துக்கு பிறகு நடந்த ஆபத்துக்கள், அதாவது காணாமல் போனவர்கள், யுத்தத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் நியாயம் பெற்றுக் கொடுப்போம், காணிகளை விடுவிப்போம், மக்களுக்கான தீர்வை கொடுப்போம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்த எல்எல்ஆர்சி அறிக்கையில் ஒத்துக்கொண்ட விடயங்களை சரியாக இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா தலைமையில் 5 நாடுகள் கொண்டு வந்திருக்கின்ற இலங்கை அரசுக்கு எதிரான பிரேரணை அங்கே இருக்கிறது. அதில் கனடா, யுகே போன்ற பல நாடுகள் இருக்கிறார்களே, அவ்வாறு அந்த நாடுகளுக்கும் இதை அனுப்புங்கள், ஐநாவுக்கும் அனுப்புங்கள் என்று தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் சொல்வது போல் அவர்கள் இந்தியாவுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே அவ்வாறான ஒரு சந்தேகம் வருதில் நியாயம் இருக்கிறது. கட்சி சார்ந்த விடயங்களை பார்ப்போம். இப்போது ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது, இந்த உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாக இலங்கை இந்த முஸ்லீம் அரசியல் வரலாற்றில் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் என்பது முதல் தடவையாக இருக்கின்றது. தலைமைகள் ஒரு பக்கமாகவும் அதனை சார்ந்த உறுப்பினர்கள் மறுபக்கமாகவும் இருக்கின்றார்கள். இப்போது மிக வெளிப்படையாக அந்த கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் 2020 இந்த தேர்தலில் நீங்கள் அந்த உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டதன் பின்னணியிலும் கூட, இந்த இவர்களுடைய ஒற்றுமையிலும் கூட இப்போது ஒரு வேற்றுமை பிறந்திருக்கின்றது. உண்மையில் என்ன நடந்திருக்கின்றது? இவர்கள் மூவரும் இப்போது தனித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கட்சி தீர்மானம் எடுத்து அவர்களை தனித்து செயற்பட வைத்திருக்கின்றதா, அல்லது இது அவர்களுடைய தனிப்பட்ட வேலையாக இருக்குமா? கட்சி அவ்வாறான ஒரு பொய்யான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. தலைவருக்கும் அவர்களுக்கும் இடையிலே அல்லது கட்சிக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு ஏதோ டீல் இருப்பது போல ஒரு பிழையான மாயை எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களிடத்திலே நான் ஒன்றை சொல்ல முடியும், 52 நாள் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் புதிய அரசாங்கத்தை அமைத்த பொழுது எவ்வாறு உறுதியாக நாங்கள் இருந்தோமோ அதை இன்றும் ஒரு சிலர் தவறாக சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் மனச்சாட்சிப்படி நாங்கள் அதாவது ஒரு சமூக தலைமைகள் அங்கு அதிகாரம் இருந்தால் அங்கே ஓடுகிறார்கள், இங்கே அதிகாரம் இருந்தால் இங்கே ஓடுகிறார்கள், எங்கே நியாயம் இருக்கின்றது என்று பார்க்காமல் செயல்படுகிறார்கள் என்று நீண்ட காலமாக முஸ்லீம் அரசியலிலே இருந்து வந்த அந்த செய்தியை நாங்கள் தோற்கடித்தோம் 52 நாளின் ஊடாக. அதில் இன்றும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதனால் பல கஷ்டங்களை அனுபவித்த ஒருவனாக நான் இருந்தாலும் அன்று எடுத்த முடிவை இன்றும் நாங்கள் சந்தோஷமாக அதை பார்க்கிறோம். எங்களுடைய ஒரு சில ஆதரவாளர்களுடன் நீங்கள் அன்று அதை அவ்வாறு செய்திருக்கலாம் இவ்வாறு செய்திருக்கலாம் என்று இன்றும் எங்களுக்கு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். என்றாலும் தலைமை என்ற அடிப்படையில் நான் அதை அன்று செய்தது சரி, எமது கட்சி செய்தது சரி என்று தான் நான். அதே போல தான் இன்று எமது கட்சியின் அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் விருப்பத்தோடு எதையும் அவர்கள் செய்யவில்லை, கட்சி இதை விரும்பவில்லை. அவ்வாறு கட்சி விரும்பமாக இருந்தால் கட்சி இந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறது. ஏன் மக்களிடத்தில் ஒன்றை சொல்லி வாக்கை பெற்றுவிட்டு இன்று நாங்கள் ஒன்றை அதிகாரம் வருவதற்கு முன்னர் ஒரு பேச்சு, அதிகாரம் வந்த பிறகு இன்னொரு பேச்சு என்று பேச முடியாது. இம்மக்கள் இன்று எல்லோரும் புத்திசாலிகள், குறிப்பாக சாதாரண மக்கள் கூட அரசியல் அறிவு நிறைந்தவர். இன்று சோசியல் மீடியாக்களிலே மிக எல்லா வயோதிபர்கள் கூட இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் எமது கட்சி அதாவது அவசரப்பட்டு இந்த தலைமையை அல்லது கட்சியை பிழையாக கண்ணாடி போட்டு பார்க்காதீர்கள். நாங்கள் மிக நேர்மையாக இந்த விஷயத்திலே நாங்கள் செயல்படுகிறோம். இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியுடைய கட்டுக்கோப்பை மீறி, கட்சி தலைமையின் கட்டுக்கோப்பை மீறி, தங்களுக்கு வாக்களித்த மக்கள் அதையும் மீறி, தேர்தலுக்கு முன்னர் அந்த 3 பேரும் எங்களுடைய கட்சிக்கு தந்த எஃபிடவிட் இருக்கிறது. அந்த எஃபிடவிட்டிலே அவர்கள் சொன்ன சத்திய கடதாசி, எஃபிடவிட் என்பது சத்திய கடதாசி, அந்த சத்திய கடதாசியை மீறித்தான் செயல்படுகிறார்கள். என்றாலும் எடுத்தெடுப்பிலே அவர்களை கட்சியை விட்டு விலக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறித்துவிட முடியாது. எனவே கட்சியிலிருந்து அவர்கள் நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது அது அவர்களுடைய கருத்தை உள்வாங்க வேண்டும். அவர்கள் யாப்பு சொல்கிறது தற்காலிகமாக இடைநிறுத்துகின்ற அதிகாரம் தந்திருக்கிறது. அதன் பிறகு இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் விசாரணைகள் நடந்து கொண்டு அவர்கள் நேரம் கேட்டால் நேரம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எமது கட்சி அவர்களை இடைநிறுத்துவதற்கு சாதகமான விசாரணைகள் எல்லாம் முடிந்த பிறகு அதிலே நியாயம் கண்டால் மட்டும்தான் விளக்க முடியும். விளக்கினால் அவர்கள் 1 மாத காலத்துக்குள் நாங்கள் விளக்கியது சரி என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு போனால் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை இல்லாமல் போய்விடும். அல்லது அவர்கள் எங்களை விளக்கியது பிழை என்று அவர்கள் செல்ல வேண்டும் நீதிமன்றத்துக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். சுப்ரீம் நீதிமன்றத்தில் சென்று எம்மை விளக்கியது தவறு என்று அவர்கள் வழக்கு தொடரவில்லாவிட்டாலும் 1 மாத காலத்துக்குள் பதவி நிலையிலிருந்து அவர்களுடைய ஆட்டோமேட்டிக்காக எம்பி போஸ்ட் இல்லாமல், அவ்வாறு அவர்கள் சென்றால் நீதிமன்றம் விசாரணை செய்து 1-3 மாத காலத்துக்குள் நாங்கள் கட்சியிலிருந்து அவர்களை விளக்கியது சரியா பிழையா என்று தீர்ப்பு வழங்கும். அதான் யதார்த்தம். அவ்வாறு நாங்கள் விளக்கியது சரி என்று தீர்ப்பு வழங்கினால்
விலக்கிய பிறகு விலக்கினால் சரி என்று விலகினால் அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போகும். லலித் அத்தது முதலி போன்ற பலர் அவ்வாறு கட்சியால் விலக்கப்பட்டு பதவிகளை இருந்தது. அதே போல் ஒரு சிலர் கட்சி விலக்கியது தவறு, எங்களுக்கு உரிய நேரம் தரவில்லை, எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கவில்லை, நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதாவது எங்களுக்கு அந்த இடம் சந்தர்ப்பம் தரவில்லை என்று நீதிமன்றத்திலே வாதாடி அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் மீண்டும் அவருடைய எம்பி பதவியையும் பாதுகாத்து கொண்டு கட்சியுடைய உறுப்பினர்களாக மீண்டும் உள்ளே வர முடியும். அதன் பிறகும் கட்சிக்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள், கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செயல்பட்டால் மீண்டும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். மீண்டும் நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் மீண்டும் நீதிமன்றம் செல்ல வேண்டி வரும். அதாவது இந்த கட்சியில் இருக்கும் வரை தான் அந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே நாம் எடுத்தடுப்பிலே தலைவரின் அடிப்படையில் நான் அவர்களை நாளை விலக்கி நாளை என்று நீதிமன்றத்துக்கு அனுப்பி அவ்வாறு நான் சொல்ல முடியாது. கட்சி என்று ஒரு யாப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அது நாட்டில் இருக்கின்ற சட்ட திட்டங்கள் அரசியலமைப்பிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய நான் சொன்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சி விலக்கினால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யப்படும், என்ன நடக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதனால்தான் கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், நடுநிலைமையானவர்களுக்கு சொல்கிறேன், ஒருபோதும் இந்த கட்சியுடைய தலைமையும் இந்த கட்சியும் ஒருபோதும் என்ன விலை எமக்கு கொடுத்தாலும் நாங்கள் விலை போக மாட்டோம், இவ்வளவுதான் கஷ்டத்தை தந்தாலும் நாங்கள் எங்களுடைய மக்களை காட்டி கொடுக்க மாட்டோம், எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தனிப்பட்ட முறையிலே இந்த அரசு செய்திருக்கின்ற அநியாயங்களும் நாங்கள் பட்டிருக்கின்ற கஷ்டங்களும் நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்வது யாருக்கும் எந்த குடும்பத்துக்கும் நடந்துவிடக்கூடாது என்று அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி கொண்டும் நாங்கள் விலை போகாமல் துணை போகாமல் சமூகத்தை காட்டி கொடுக்காமல் அத்தனையும் தனியாக தாங்கி கொண்டு இன்றும் இருக்கிறோம். எனவே நீங்கள் கட்சியின் மீது சந்தேகம் கொள்ள வேண்டாம். தங்களுடைய விருப்புக்காக தங்களுடைய ஏதோ காரணங்களுக்காக கட்சியை கட்சி தலைமையை கட்சியின் கொள்கைக்கு எதிராக பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு அல்லது அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு சில வாசிகளை பெற்று அதை பகிர்ந்து இந்த கட்சியை அழிக்கலாம் என்று யாராவது நினைப்பார்களாக இருந்தால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவர்களோடு இருக்கின்றவர்கள் நினைப்பார்கள். அல்லாஹ் ஒருத்தன் மேலே இருக்கிறான், அவன் பாதுகாத்து கொள்வான் இந்த கட்சியை. அதே போல் மக்கள் இருக்கிறார்கள், வெளிப்பாக தெளிவாக இருக்கிறார்கள், அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை மக்கள் எடுப்பார்கள் இன்ஷாஅல்லாஹ். கட்சியின் தீர்மானம் கட்சியின் தீர்மானத்துக்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிராக செயற்படுகின்றார்கள், அதனால் அவருக்கு ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சாரப்பட பேசியிருந்தோம். இந்த கட்சியின் தீர்மானம் எடுக்கின்ற அந்த கலந்துரையாடல்களில் அல்லது அதற்கு தீர்மானம் எடுக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அமைச்சர் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தீர்மானங்கள் எடுக்கப்படுதா அல்லது கட்சி வேறு வடிவங்களில் தீர்மானத்தை எடுக்கின்றது? கட்சியிலே இஷாக் ரஹ்மான் அவர்கள் உபதலைவராக இருந்தார், இப்போ தற்பொழுதுதான் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார், உபதலைவராக இருந்தார். எனவே அவருக்கு எல்லா கூட்டத்திலும் கலந்து கொண்டு அவருடைய கருத்தை சொல்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினராக முஷரப் அவர்களும் அலிசபி ரஹீம் அவர்களும் வந்த நாளிலிருந்து அவர்கள் எக்ஸ் ஆஃபிஷியல் மெம்பர்ஸ் அதாவது பதவி நிலை ஹைகமாண்ட் மெம்பராக பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி மெம்பராக அவர்கள் வருகிறார்கள். அவர்களும் பல கூட்டங்களிலே கலந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவ்வாறான எல்லாருடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டுத்தான் முடிவுகள் கட்சியில் எடுக்கப்படுவது உண்மை. எடுக்கப்படுகின்ற முடிவு சில வேளைகளில் அவர்கள் சொல்லுகிற முடிவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கட்சி எடுக்கின்ற முடிவு என்பது அதுதான் தீர்மானமாக அதை நடைமுறைப்படுத்துவது தான், அதற்குத்தான் அவர்கள் சத்திய கடதாசி முடித்திருக்கிறார்கள். கட்சி எடுக்கின்ற தீர்மானத்துக்கு எதிர்காலத்திலே கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சத்தியவாக்கு தந்திருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அதெல்லாம் சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது காட்ட முடியும். ஆக இந்த அவர்களுடைய தீர்மானங்களின் போது கட்சி தீர்மானங்களில் அவர்களுக்கான பேசுவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுத்தான் அந்த தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றது. நிச்சயமாக, அதாவது மீட்டிங் நடந்து அவர்கள் வந்தால் சைன் பண்ணுவார்கள் கூட்டங்களுக்கு. அவ்வாறு நான் நீண்ட காலங்கள் எங்களுடைய கட்சியுடைய கூட்டங்களை வழிமுறையாக ஒழுங்குமுறையாக நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 20வது திருத்தத்துக்கு வாக்களிப்பதற்கு முன்னர் கூட்டம் நடத்த முடியவில்லையே, நான் சிறையிலே பஸ் கேஸிலே என்னை பிடித்து விட்டார்கள். போர்ச்சிட்டி நேரத்திலே போர்ச்சிட்டி பில் வருகின்ற பொழுது நான் சிறையிலே. உதயகம்மன் பில்லுடைய பில் அதாவது நம்பிக்கையில்லா பிரச்சனை வருகின்ற பொழுது நான் சிறையிலே. அதாவது இன்னொரு பில் ஒன்று ஃபைனான்சியல் பில் ஒன்று வருகின்ற பொழுது நான் சிறையிலே. எனவே கட்சி கூடி 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 முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்சி தலைவராக இருந்த என்னை சிறையிலே அடைத்துவிட்டு இவ்வாறான சட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது கட்சி கூடி கூடி முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை. ஆனால் கடைசியாக பட்ஜெட்டின் பொழுது நாங்கள் கட்சியை எல்லாருக்கும் அதாவது உரிய முறையிலே சட்டப்படி கூடி எடுத்தோம். முஷரப் அவர்கள் மாத்திரம் அவர் தனக்கு அன்றைய கூட்டத்திலே வர முடியாத முக்கியமான வேலை இருக்கிறது என்று வர முடியவில்லை என்று எங்களுக்கு எழுத்து மூலமாக அறிவித்தார். அந்த எழுத்து கடிதம் இருக்கிறது. மற்றவர்கள் ஏற்கனவே ரெண்டு பேரும் அந்த பட்ஜெட்டின் பொழுது ஏற்கனவே அவர்கள் போர்ச்சிட்டிக்கு வாக்களித்த காரணத்தினால் விலக்க தற்காலிகமாக கட்சி அன்றிருந்த நான் இல்லாத பொழுது இருந்தவர்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தார்கள்.
அந்த இடைநிறுத்திய கால அவகாசம் யாப்புப்படி அது கட்சி மீண்டும் கூடி அதை நடவடிக்கை எடுக்கணும். அந்த காலதாமதம் ஏற்பட்டதால் அவர்களுடைய நீக்கியமை வலுவிலிருந்து போயிருந்தது. எனவே தான் அவர்கள் மூவருக்கும் மீண்டும் எமது கட்சி அறிவிப்பு கொடுத்தது. இந்த பட்ஜெட்டிலே உங்களுடைய எதிர்ப்பை காட்டும் பட்ஜெட்டிலே பட்ஜெட் நல்லமா கிட்டதா என்பதல்ல பிரச்சனை. பட்ஜெட் நல்லமா நாட்டுடைய பொருளாதாரம் நல்லமா என்பதல்ல பிரச்சனை. இந்த நாட்டின் ஜனாதிபதி இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் இந்த நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை மக்கள் அனுபவித்து வருகின்ற உரிமைகள், அது இவர் வந்து கொடுத்த உரிமையும் அல்ல, அல்லது இந்த ஏனைய ஜனாதிபதி தந்து டச் அந்த காலங்களிலிருந்து மன்னர்கள் காலத்திலிருந்து அந்தந்த இனத்தினர் மதத்தினர் அனுபவித்து வருகின்ற உரிமைகள் சட்டமாக்கப்பட்ட பிறகு அது கடந்த பல ஆண்டு காலமாக இருந்து வருகின்ற அந்த உரிமைகளை பறித்தெடுத்து அதை இந்த மக்களுடைய ஜனநாயக ரீதியாக, அதாவது அரசியல் அமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற மத ரீதியான உரிமைகளை கூட பறித்தெடுக்க வேண்டும் என்று ஞானசார சுவாமி தலைமையிலே போட்ட அந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ கமிட்டியின் பிறகு பட்ஜெட் வந்தது. இனி அதற்கு நாம் இன்னும் எதிர்ப்பை காட்டுகின்ற முகமாக இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்ப்போம். நாங்கள் எதிர்ப்பதால் பட்ஜெட் இல்லாமல் போய் பட்ஜெட் அதாவது நாளை நிதி செலவழிக்க முடியாத நிலை வரப்போவதில்லை. அவர்களுக்கு தேவை முஸ்லீம்களும் இந்த அரசாங்கத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். 6, 7, 8, 9 பேர் அதாவது போய் கூடுதலாக வாக்களித்து 150 மேலே எங்களுக்கு அரசுக்கு இருக்கிறது என்று உலகத்துக்கு காட்டுவதற்கும் நாங்கள் சரியாகத்தான் செயல்படுகிறோம். நாங்கள் வன் கண்டி வன் லோ செய்தது பிழை அல்ல, அவரை நியமித்தது சரியானது, அதே போல் நாங்கள் செய்து வருகின்ற அவ்வளோ விஷயங்களும் நியாயமானது என்பதை நிரூபிப்பதற்காக தான் இவ்வாறானவர்களுடைய வாக்களை பெறுவதற்கான முயற்சிகளை செய்தார்கள். அல்லது அதற்கு இவர்கள் சன்மானமாக என்ன கொடுத்தார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் கட்சி சொன்னது நாங்கள் எங்களுடைய சமூகத்துடைய எதிர்ப்பை வெறுப்பை ஆத்திரத்தை காட்டுவதற்காக நாங்கள் இந்த பட்ஜெட்டை எடுத்து வாக்களிப்போம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது ஒரு நாடகமாக என்று கேட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஏனென்றால் கடந்த கால அனுபவங்கள் மக்களுக்கு அவ்வாறானதாக இருக்கின்றது. இது ஒரு நாடகம் போல் முடிந்து விடுமா என்று? நாடகம் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், டீல் என்று சொல்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த கட்சியின் தலைமையை நம்புங்கள், கட்சியை நம்புங்கள். இன்ஷா அல்லாஹ் நியாயமாக நேர்மையாக இந்த கட்சி நடவடிக்கைகளை, அதாவது கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள், கட்சியுடைய கருத்துக்கு மாறாக செயல்பட்டவர்கள், கட்சிக்கு தேர்தலுக்கு முன்னர் வாக்குறுதி சத்திய பிரமாணம் எடுத்தவர்கள், சத்திய கடதாசி முடித்து தந்தவர்கள் இன்று கட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிரான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எடுத்த எடுப்பிலே இந்த விசாரணை 2 நாளில் 3 நாளில் செய்து கொள்ள முடியும். அவர்கள் இப்பொழுது 3 பேரும் எங்களுடைய டைம் கேட்டு கடைசியாக இப்பொழுது அவர்களுடைய பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இன்று நாங்கள் எங்களுடைய கட்சி அவர்களுக்கான விசாரணை கமிட்டியை போட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் அவர்களுக்குரிய அல்லது ஓரிரு வார காலத்துக்குள் அவர்களுக்கு அதாவது கேள்விக்கோவை அனுப்ப இருக்கிறது. அவர்களை அழைத்து விசாரணை செய்திருக்கிறது. அந்த விசாரணையின் பிறகுதான் கட்சி தீர்மானிக்கும் என்ன செய்வதென்று. அழைப்பில் ஒருவர் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களோட கேள்வி கேளுங்க. முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் எந்த கட்சி சார்பானவர்களும் இல்லை. ஆனா சகோதரர் ரிஷாத் பதீதீன் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட காரணத்திற்கு அவரை உண்டிப்பாக அவதானித்துக் கொள்வார்கள். சமூகங்களுக்காக, சிறுபான்மை சமூகங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒருத்தர். அந்த வகையில இன்னைக்கு நான் அவருக்கு ஒரு கேள்வி கேட்கணும். நான் அதிகமாக இந்த ஃபேஸ்புக் பார்க்கிறேன். அந்த ஃபேஸ்புக்ல வந்துட்டு அவருடைய ஆதரவாளர், அவருடைய ஆதரவாளர், அதாவது அவருடைய கட்சியில் கேட்டு அவருடைய கட்சியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த சகோதர முசாரி, அவருடைய வலது கையில் சொல்லலாம், கண்ணியத்துக்குரிய அலி அகமது பிரசாதி அவருடைய தம்பி, அவரை பெயர் கூட அசாம் நினைக்கிறேன். அவர் வந்து சகோதரர் திரைப்படத்தின் பிறகு விடுவிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் சில மக்களை சந்திக்கு நன்றி தெரிவிக்க போயிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், நான் திரைப்படுத்தப்பட்ட பின் எனது மனைவியும் திரைப்படுத்தப்பட்டிருந்தார். அதன் பின் எனக்கு இந்த சிறைச்சாலையில் வசதிகள் இருக்கவில்லை. அதாவது கூட கொஞ்சமாக தான் கிடைக்கும், பாத்ரூம் போறதுக்கு சரி, குடிக்கிறதுக்கு சரி, ஒரு செயல் இருக்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்கு மேல் கூறப்பட்ட அந்த நபர் சொல்லியிருந்த சிறையில் என்ன எல்லாம் போட்டு கொடுத்தப்படமா அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு ஏழமாக தெரிவித்திருந்தது. மட்டும் நமக்கு நிறைய கருத்துக்கள், அவருடைய கருத்துக்கள் பார்க்க கிடைக்கும். இந்த கருத்தும் இந்த சகோதரர் முஸ்ரப் எம்பியுடைய முக்கிய போராளி, முக்கிய வலது அதான் இருந்தாலும் எந்த எந்த அவர்கள் தடுத்தோ நிறுத்தி பேசியிருக்கவில்லை.
உங்களுடைய கேள்வியை குறிப்பிடுங்க. ஒரு கேள்வி உருவாகிறது என்னன்னா, அப்போ எம்பி இவர் அப்பாக செயற்படுத்தாரா அல்லது அவர்களுக்கு எதிராக செயற்படுத்தாரா என்ற கேள்வி தான். இந்த கேள்விக்கு தெளிவாக யாரின் மீதும் எனக்கு தனிப்பட்ட கோபதாபங்கள் கிடையாது. என்னை பாராட்டுகின்றவர்களாக இருக்கலாம், அல்லது என்னை எதிர்க்கிறவராக இருக்கலாம், அல்லது என்னுடைய துன்பத்தை வைத்து இன்பமடைகின்றவர்களாக இருக்கலாம். அது அவரவர்களுடைய மனச்சாட்சியின்படி செய்ய வேண்டிய விஷயம். எனவே அந்த விஷயம் அவர் சொல்லுகிற சகோதரர் அவ்வாறு போட்டாரா இல்லையா எனக்கு தெரியாது. அவ்வாறு போட்டிருந்தால் அது அவர் அல்லாவிடத்திலே பார்த்து கொள்ளட்டும். நாங்கள் என்ன செய்வது, நாங்களுடைய மக்கள் மத்தியிலே எனக்கு நடந்த சம்பவங்களை, என்னுடைய அந்த விஷயங்களை பகிர்கின்ற பொழுது அதை வைத்து ஏளனப்படுத்துகின்றார்கள் என்றால் அதுக்கு நான் என்ன செய்வது. அவருடைய கேள்வியாக இருந்தது அது ஆதரவாளருடைய கருத்தா அல்லது உங்களுடைய எம்பியுடைய கருத்தா என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நான் எப்படி பதில் சொல்ல முடியும் யாருடைய கருத்து என்று? உங்களுடைய அபிப்பிராயம் இது யாருடைய கருத்தாகவும் இருக்கலாம், அது எனக்கு சொல்ல முடியாது. அவரா இவரா என்று சொல்ல முடியாது, எனக்கு அது நான் பார்க்கவும் இல்லை. அது அவ்வாறு அது அது அவ்வாறான பல பல அது மாத்திரமல்ல எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ பேர் செய்கிறார்கள். ஆனால் கடந்த காலங்களில் இருந்த கட்சியிலிருந்து அம்பாறையில் இருந்த எந்த ஒரு அரசியல்வாதியும் பொதுவாக டாக்டர் இஸ்மாயில் எங்களிடம் இருந்து விட்டு சென்றார். அதே போல் எங்களுடைய கட்சியிலே முஸ்லீம் காங்கிரஸ்லேருந்து வந்து சேர்ந்த ஜமீல் அவர்கள் வந்து சென்றார். அதே போல் வேறு அரசியல்வாதிகள் வந்து எஸ்எஸ்பி மஜீத் இருந்தார். யாரும் கட்சியோடு முரண்பாடுகள் வந்தாலும் கட்சி தலைமையை கேவலப்படுத்துகின்ற அல்லது கட்சியை கேவலப்படுத்துகின்ற எந்த ஒரு செயலையும் யாரும் செய்யவில்லை. எனவே அவ்வாறு யாராக செய்வார்களாக இருந்தால் அது அவர்களும் மக்களும் அவர்கள் மக்களோடு அல்லாவோடு பார்த்து கொள்ளட்டும். நாங்கள் இந்த கேள்வியை கேட்கின்றோம் அமைச்சர் அவர்களே. உங்களுடைய கட்சி தீர்மானம் எடுத்தது 20வது திருத்தத்துக்கு எதிராக வாக்களிப்பதற்கு, 20 நீங்கள் கடுமையாக எதிர்க்கின்றீர்கள். அதற்கான காரணத்தை கூட இப்போது குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது, இதே நீங்கள், இதே அமைச்சராக இருந்த நீங்கள், அதுபோல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் உட்பட 18வது திருத்தத்துக்கு ஆதரவளித்திருந்தீர்களே. 20க்கும் 18க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கின்ற போது 18 இதைவிட மோசமானதாக சொல்லப்படுகின்றது. அதனுடைய பாதிப்புகள் பார்க்கின்ற போது 18 20 விட மோசம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 18 என்பது அதாவது அதிலே மெயின் விஷயமாக வந்தது என்னென்றால், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ரெண்டு முறை தான், அதாவது ரெண்டாவது முறை தான் அவர் ஜனாதிபதியாக வந்தார். அதிகபட்ச ஆதரவை பெற்று யுத்தம் வென்ற பிறகு சிங்கள மக்களுடைய பெரிய ஆதரவோடு வெற்றி பெற்றார். இந்த முறை பெற்றதை விட கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைத்திருந்தார்கள். எனவே அவர் ஆசைப்பட்டார் மீண்டும் ஒரு முறை தான் ஜனாதிபதியாக போட்டியிட வேண்டும் என்று. அதுக்கு அவருக்கு இருந்த அந்த 18 முதல் இருந்த இதன்படி ரெண்டு முறைக்கு மேலே கேட்க முடியாது. எனவே தான் வேண்டிய முறை கேட்கலாம், யாரும் போட்டியிடலாம் என்று நாங்கள் பேர்வலையிலே ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் வச்சுருந்தார். ஒன் டேயோ டூ டேஸ் அதில் வாசுதேவ நாணயக்காரர் டாக்டர் ராஜித்த இன்னும் நாங்கள் பலர் அதை சொன்னோம், நீங்கள் இதை செய்யாதீர்கள் என்று சொன்னோம். உங்களை நெல்சன் மண்டேலோ போன்று பார்ப்பார்கள் என்று எல்லாம், அதாவது நீங்கள் பிரதமராக வாருங்கள் மீண்டும் யாப்புகளை மாற்றுங்கள், மீண்டும் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அந்த அதிகாரத்தை பெறுகின்ற அந்த முறை வருகின்ற பொழுது சில ஆட்சியாளர்கள் அதிகாரத்தின் ஊடாக அவ்வாறு வரலாம் என்று சொன்ன பொழுது அவர்கள் சார்பானவர்கள் சொன்னார்கள், மூன்று முறை அல்ல நாலு முறை அல்ல, மக்கள் விரும்பினால் மக்களுடைய வாக்கு கேட்டு வருவதிலே என்ன நியாயம் என்று பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. என்றாலும் அந்த 18வது திருத்தத்துக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவுடைய அணியிலே கூட்டு கட்சியாக இருந்த ஒரு கட்சி நாம், அவருடைய அந்த சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிட்டோம். அவருடைய கொள்கையை அந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாட்டை வைத்து தான் மக்களுடைய வாக்கு பெற்றோம். அவ்வாறு வந்து நாங்கள் வந்த பொழுது அவருடைய அந்த அரசிலே அமைச்சர்களாக அவர்களுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது கூட்டுக்கட்சி தற்பொழுது நாங்கள் சஜித்தோடு சேர்ந்து கேட்டது போல அவரோடு தான் நன்று நாங்கள் கேட்டோம். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது அன்று அவ்வாறு அந்த 18 வருகின்ற பொழுது எங்களுடைய கருத்துக்களால் எங்களுடைய யதார்த்தமான கருத்துக்களை சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மக்கள் எங்களுக்கு இதற்கு தான் ஆணை தந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் அதில் என்ன செய்யலாம் என்று நான் உங்களிடத்தில் கேட்குறேன். சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய கட்சி 18வது திருத்தத்துக்கு முன்னர் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகாவை ஆதரித்தார்கள். நான் மஹிந்த ராஜபக்ச நானும் அதா உள்ளாவும் எங்களுடைய கட்சியும் ஆதரித்தோம். எனவே நாங்கள் ரெண்டு பேரும் அதிலே தான் இருந்தோம். எனவே அவர்களுடைய கொள்கையோடு தான் தேர்தல் கேட்டோம், அதுக்கு தான் எங்களுக்கு மக்கள் ஆணை தந்தார்கள். எனவே தான் அந்த 18 கையொழுத்த வேண்டிய தேவையப்பட்டது. உயர்த்திய விஷயத்தில் ஒரு சில விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எனவே தான் 19வது திருத்தம் வருகின்ற பொழுது
நாங்கள் 18 கையெழுத்திய நாங்களே ஒரு அரசாங்கத்தை, புதிய அரசாங்கத்தை ஜனாதிபதி உருவாக்கி 100 நாள் வேலை திட்டத்துக்குள்ளே அந்த 18 கொண்டு வந்த ஆபத்தான விஷயங்கள் அத்தனையும் இல்லாமலாக்கி இன்னும் அதிகமான பலத்தை மக்களுக்கு வழங்கி, மக்கள், அதாவது நீதிமன்ற ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, போலீஸ்மா அதிபரை கூட மாற்றுகின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ இருக்கவில்லை. அந்தளவுக்கு அதிகாரங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்டு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டது. எனவே அவ்வாறு 19வது திருத்தம் என்பது இந்த நாட்டிலே ஜனநாயகத்தின் உச்சம், உச்சம் என்று சொல்லலாம். சிறுபான்மை, அதாவது ஒரு ஓய்சி நிசாந்தேவை ஜனாதிபதி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தார். 24 hours போலீஸ் கமிஷன் சொன்னது டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணுமாறு. ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு ஓய்சியை மாற்ற முடியாது என்று ஒரு பிரதேசபை உறுப்பினர் ஓய்சியை மாற்றுகின்ற நிலைமை வந்திருக்கிறது. ஒரு பிரதேசபை உறுப்பினர் இன்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஓய்சி போல செயல்படுகின்ற நிலை வந்திருக்கிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த என்னை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கிலே சட்டம் கொண்டு வந்த காலத்திலிருந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் கைது செய்து பலவந்தமாக போடவில்லை. அந்த சட்டம், 20வது சட்டம் வந்த பிறகு என்னை கொண்டு போய் போட்டார்கள் சொல். எனவே இந்த 20வது சட்டம் என்பது அதனுடைய ஆபத்து என்று விளங்காது, போக போகத்தான் விளங்கும். அதுவே எதிர்காலத்திலே ஒரு காலம் வந்தால் இந்த ஆபத்துக்களை இல்லாமலாக்குவதற்காக நாங்கள் முயற்சிவோம். ஆனால் இந்த 20வது திருத்தத்துக்கு ஆதரவளித்த எமது கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது நாங்கள் சஜித் அணியோடோ அல்லது வேறாக போட்டிட்டு சப்போர்ட் பண்ணவர்களோ அதை நியாயப்படுத்த முடியாது. ஏன், உதாரணமாக அலிசபரி மினிஸ்டர் இருக்கிறார், அவர் சொல்லலாம். ஏன், அவர் அந்த கொள்கையிலே தேசியப்பட்டில் கொடுத்தார்கள். அந்த கட்சியோடு உள்ளவர்கள், அவர் மர்ஜான் ஃபலியில் இருக்கிறார், அவர் சொல்ல முடியும். வேறு கட்சியிலே அதை எதிர்த்து அரசியல் செய்து வாக்குகளை மக்களிடத்தில் பெற்று வந்தவர்கள் 20க்கு வாக்களித்து விட்டு சமூகத்துக்காக வாக்களித்தோம் என்ற ஒரு மாபெரும் பொய்யை சொல்லுவது என்பது மிகவும் மோசமானது. மக்கள் மடையர்கள் அல்ல. சமூகத்துக்கு என்ன லாபம் இருக்கிறது இந்த 20 என்று அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்ல வேண்டும். எதுவுமே கிடையாது. 18க்கு வாக்களித்ததையும் 20க்கு வாக்களித்ததையும் ஒப்பிடுவதை நீங்கள் ஏற்கவில்லை, அப்படியா? 18க்கு வாக்களித்ததை நான் உங்களுக்கு சொன்னேன், மக்கள்கிட்ட நாங்கள் ஆணை கேட்டது மஹிந்த ராஜபக்சோடைய கட்சியிலே போட்டிட்டு கழித்த ஆணை. அந்த ஆணையிலே அவர்கள் வெற்றி பெற்று 3-2 பெரும்பான்மை வந்து தீர்வை கொண்டு வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தோம் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த 18 கொண்டு வந்த விஷயங்களோடு 20 கொண்டு வந்த விஷயங்கள் போகும் மலையும் மடுவும் போன்று அவ்வளோ மோசமான விஷயங்கள் இருக்கிற ஒன்றன் பின் ஒன்றாக சொல்வதற்கு நேரமில்லை. ஒரு சந்தர்ப்பம் தந்தால் நான் 18, 19, 20, 23 பற்றி ஒரு நாள் விவாதத்தை, அதாவது ஒரு நாள் நீங்கள் சந்தர்ப்பம் தந்தால் நான் வந்து பேச தயாராக இருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, நாங்கள் இந்த விடயங்களை பேசுகின்ற போது முஸ்லீம் அரசியலை பொறுத்த வரைக்கும் 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு ஆளும் தரப்போடு இணைந்து ஒரு இணக்க அரசியலை மேற்கொண்டு வந்த ஒரு தரப்பாக நாங்கள் பார்க்கணும். மக்களுடைய அபிவிருத்தியாக இருக்கலாம், மக்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், தமிழ் பேசும் சமூகத்திலே தமிழர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் வேறு விதமாகவும், முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் வேறு விதமாகவும் இருக்கிறது. 2015க்கு பின்னர் இந்த நிலைமை மாறி இப்போது முஸ்லீம் மக்கள் அரசாங்கத்திலிருந்து, அந்த இணக்க அரசியலிருந்து விலக்கப்பட்டிருப்பது அவர்களுடைய அடிப்படையான விஷயங்களை அடைந்து கொள்வதற்கான பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அதனை உருவாக்கியவர்கள் நீங்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இணக்க அரசியல் செய்யக்கூடாது என்பதல்ல என்னுடைய கருத்து. இணக்க அரசியல் செய்வதனூடாக சமூகம் அடைகின்ற லாபம் என்ன, இணக்க அரசியல் செய்யாததனால் சமூகம் அடைகின்ற நஷ்டம் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று ஒன்றே ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது, ரோட் கான்ட்ராக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அது சாதாரண பிரதேசபை உறுப்பினர் கூட அதை செய்கிறார். நான் நேற்று முன்னாள் யாரோ சொன்னால், ஒரு உறுப்பினர் என்னை கண்டு சொன்னார், எஸ்எல்எபி உறுப்பினர் சொன்னார், நான் 20 கிலோமீட்டர் போட்டுட்டேன்னு சொன்னார் சந்திச்சார். அது ஒரு சாதாரண எஸ்எல்எபி ஒரு பிரதேசபை உறுப்பினர் சொன்னது, அம்பாரியிலோ ஒரு உறுப்பினர் சொன்னார். எனக்கு அதை தவிர எதையும் சாதித்ததாக நான் அறியவில்லை. அதே போல் ஒரு சில அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை சாதித்திருக்கலாம். ஆனால் சமூகம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த இவர்கள் ஆதரவு வழங்கி வருகின்ற இந்த அரசியலினூடாக செய்யவில்லை. இணக்க அரசியல் செய்வதாக இருந்தால் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு வியாபாரம் ஒருவரோடு சேர்ந்து செய்வதாக இருந்தால் எழுத்து மூலமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு தமிழ் சகோதராக இருக்கலாம், இஸ்லாமிய சகோதராக இருக்கலாம், ரெண்டு பேருக்கிடையிலே ஒரு வியாபாரம் செய்வதாக எழுத்து மூலமாக. அப்படி என்றால் இந்த மாதிரியான ஆதரவை இணக்க அரசியலை செய்ய போகின்றவர்கள் இந்த ஜனாதிபதியோடு அல்லது பிரதமரோடு இணக்க அரசியல் செய்வதற்கான விஷயங்கள், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உதாரணமாக அம்பாறையிலே 38 காணி பிரச்சனை இருக்கிறது. 38 வகையான காணிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஒன்று ஆர்கியோலஜி பிரச்சனை, அல்லது ஃபாரஸ்ட் பிரச்சனை, அல்லது வைல்ட் லைஃப் பிரச்சனை, அல்லது வேறு பிரச்சனை, அடாத்தாக பிடித்த பிரச்சனை, இப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் எழுதி இதை 1 வருட காலத்துக்குள்ளோ 2 வருட காலத்துக்குள்ளோ 3 வருட காலத்துக்குள்ளோ நீங்கள் தீர்த்து தருவீர்களாக இருந்தால் ஆதரவு தருகிறோம். அதே போல் ஒன் கண்ட்ரி ஒன் லோ போன்ற மோசமான கமிட்டிகளை போட்டுவிடக்கூடாது. அதாவது ஒன் கண்ட்ரி ஒன் லோ இல்லை, இந்த மாதிரியான இனவாத குழுக்கள் வந்துவிடக்கூடாது. அதே அல்லாஹ் எங்களுடைய படைத்த ரப்பு, நாங்கள் எங்களை விட எங்களுடைய ரப்பு தான் அல்லாஹ் தான் எங்களுக்கு அல்லாஹ். அவனை நான் வணங்குகின்றவர்கள் நாங்கள், அவனுக்கு மாறாக யாரையும் வணங்காதவர்கள், யாரையும் நாங்கள் வணங்குவதில்லை, அவனைத்தான் வணங்குவோம்.
இந்த உலகத்திலே வாழுங்கள் அத்தனை முஸ்லீம்களும் வணங்குகிறார். அல்லாவை இந்த ஞானசார தேரர் சொன்னார் பயங்கரவாதி, அல்லா தான் இந்த குழுவுடைய தலைவர், பயங்கரவாதிகளுடைய தலைவர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவரை ஒரு சாதாரண இஸ்லாமியன் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் இந்த சமூகம் எவ்வாறு எதிர்காலத்திலே தன்னுடைய கல்யாணத்தை முடிக்க வேண்டும், தன்னுடைய பள்ளியை நிர்வகிக்க வேண்டும், தன்னுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, அதேபோல் கத்தோலிக்கர்கள், அதேபோல் இந்துக்கள், இவரா விஷயங்களை தீர்மானிக்கின்ற ஒரு குழுவுடைய தலைவராக ஒரு உண்மையான இஸ்லாமியன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் என்னதான் நாங்கள் எங்களுடைய அறிக்கையை கொடுத்தாலும், அவருக்கு எங்களுக்கும் அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார், உங்களுடைய அறிக்கையை தாருங்கள், உங்களுடைய கட்சியுடைய யாப்பை தாருங்கள், நாங்கள் நல்ல தெளிவான பதிலை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறோம், உங்களுடைய நியமனம் தவறானது, இந்த நாட்டில் இவரை நியமித்ததன் ஊடாக ஒரு பெரிய அழிவை இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அடித்தளத்தை நீங்கள் இட்டிருக்கிறீர்கள், எனவே இந்த கமிட்டியை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம், இவருடைய தலைமையிலான கமிட்டி. எனவே எவ்வாறான கமிட்டிகள் போடுவதாக இருந்தால் தகுதியான எத்தனை தேரர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டை நேசிக்கிற தேரர்கள் இருக்கிறார்கள், அவ்வாறானவர்களை தேரராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், யாரையும் போடலாம். அவ்வாறு இல்லாமல் இஸ்லாமியர்களும் போடப்பட்டிருக்கிறார்கள், யார் என்று தெரியாது. மக்கள் ஆணை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள், அந்த கட்சிகளுடைய தலைமைகள் நாங்கள், இஸ்லாம் சமூகம் சார்பாக அந்த கமிட்டிக்குள்ளே ஆக்களை போடுவதாக இருந்தால் யாரும் யாருன்னு தெரியாது. முஸ்லீம் என்ற பேர் இருப்பதற்காக அந்த கமிட்டிக்குள்ளே போட்டு, இவருடைய தலைமையிலே போட்டு, எல்லாருடைய கருத்துக்களையும் எடுத்து இவர் வேண்டியதை கடைசியாக எழுதி கொடுக்கின்ற பொழுது நாளை சொல்லுவார், எல்லாரும் தந்த எல்லாருடைய கருத்துக்களும் நாங்கள் எடுத்தோம், எல்லாருடைய கருத்தையும் வாங்கித்தான் நாங்கள் இதை தந்திருக்கிறோம் என்று நாளைக்கு சட்டமாக பார்ப்பார்கள். எனவே அவ்வாறு சட்டமாக்க விட முடியாது. அவ்வாறு அவர்கள் சட்டமாக்கினாலும், ஒன்றை நான் சொல்கிறேன், நான் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தி என்றோ ஒரு நாள் எங்களுடைய மக்கள் தரப்போகின்ற ஆணை கிடைக்குமாக இருந்தால் அதை அந்த அத்தனையும் அவர் செய்கிற அநியாயங்களில் அந்த கொண்டு வரப்போகின்ற சட்டங்களிலே என்ன மாற்றங்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி அதுக்கு மாற்றமாக எவ்வாறு 19 இல்லாமலாக்கி 20 கொண்டு வந்தார்களோ, 18 இல்லாமலாக்கி 19 கொண்டு வந்தார்களோ, அதே போல் சிங்கிள் மெஜாரிட்டி தான் தேவை இந்த கொண்டு வருவதை நிறுத்துவதற்காக நாங்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால் நாங்கள் அதை செய்வோம், எங்கள் கட்சி செய்யும். அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், இணைத்துக்கொள்ளலாம். வணக்கம். 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 யார் பேசுகிறீங்க? உங்களோட கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. ஷா, அதே மாதிரி கரகாவட்டையும் முதலமைச்சியால் இப்போ நோக்கத்தங்கள்ல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இவெல்லாம் அவட்டு படம் போறதுக்கு முதல்ல ஆக்கி அதை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த விஷயமா தலைவர் அவர்கிட்ட நான் கேட்கிற விஷயம் என்னன்னு, இதுல உண்மைத்தன்மைய நீங்க ஏற்கனவே கால போட்டதுல இந்த விடயம் தொடர்பா நீங்க நிறைய காணி படமானதுல மீட்டிருக்கீங்க. இது கரகாவட்ட விஷயம் தொடர்பா உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டு. கரங்காவட்டை என்பது சம்மாந்துறையில் உள்ள பிரச்சனை. அந்த காணி அதாவது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களால் அடாத்தாக சில வருடங்களுக்கு முன்னர் பிடிக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் சஹீல், அதே போல் அங்குள்ள விவசாயிகள் ஒரு இந்த வருடத்துக்கு முதல் வருஷம் எங்கள் என்னிடத்திலும் தொடர்பு கொண்டார்கள். நான் அன்றிருந்த அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய சேர்மனாக இருந்த நௌஷாட் அவர்கள் தான் அக்ரிகல்ச்சர் கமிட்டி தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் அதுக்கான சில முயற்சிகளை எடுத்தோம். அவ்வாறு எடுத்த பொழுது ஒரு 32 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய விவசாய நிலத்திலே மற்றவர்கள் போய் இருந்தார்கள். ஒரு இனங்களுக்கிடையிலே ஒரு முருகல் வருவதற்கு ஒரு இதாக இருந்தது அந்த டைம். சில முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி அடைய முடியவில்லை. இந்த முறை நான் கேள்விப்பட்ட இன்னும் ஒரு பகுதியை கூடுதலாக அவர்கள் விவசாயம் செய்வதற்கு பலவந்தமாக பிடிக்க சென்றார்கள் முஸ்லீம்களுடைய காணி. அதை முஸ்லீம்களும் எதிர்த்ததனால் அவர்களும் விவசாயம் செய்யவில்லை, இவர்களும் செய்யவில்லை. இது இப்பொழுது ரெண்டு, அதாவது இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு இன்னொரு பகுதியை அதாவது விவசாயம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது. இது சம்பந்தமாக அவர்கள் நீதிமன்றத்தில் நான் நினைக்கிறேன் முஷரப் எம்பி எங்களுடைய கட்சி அதாவது நிலைநிறுத்துவதற்கு முன்னர் அது சம்பந்தமாக எங்களுடைய சட்டத்தரணி ருஸ்தி ஹபீபோடு பேசியிருந்தார். ருஸ்தி ஹபீப் என்னோடு பேசினார், நாங்கள் கட்சியால் அதுக்குரிய செலவை செலவழிப்போம், நீங்கள் அந்த வழக்கை தொடருங்கள் என்று நான் சொன்னேன். பிறகு இடைநிறுத்திய பிறகு அந்த வழக்கு தற்பொழுது தொடரப்பட்டுள்ளதாக அறிகிறோம். ஆனால் எங்களுடைய கட்சியுடைய சட்டத்தரணி ருஸ்தி ஹபீப் அல்ல, அது வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக அறிகிறேன். இதுவரையும் வழக்கு தீர்ப்பு வந்ததாக தெரியவில்லை. அப்படி விடுவிக்கப்பட்டதாக எந்தவித ஆதாரமான எழுத்து மூலமான எந்த இதையும் அல்லது நீதிமன்ற தீர்ப்பையும் நாங்கள் காணவில்லை. ஆனால் வேகாமம் சம்பந்தமாக அது ஃபாரஸ்ட்டுக்கு கீழே அதாவது ஃபாரஸ்ட் அல்லது வைல்ட் லைஃப் என்று நினைக்கிறேன், அந்த காணி விடுவிப்பதாக இருந்தால் ஃபேஸ்புக்கிலே போட்டுவதன் ஊடாக விடுவிக்க முடியாது. விடுவிப்பதாக இருந்தால் அது முறையாக
அதாவது அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டு அமைச்சரவையுடைய அனுமதியோடு ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கின்ற லேண்ட் சம்பந்தப்பட்ட அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கிறது, அதிலே அங்கே முடிவெடுத்து செக்ரட்டரி தான் எனக்கு தலைவர், அந்த கமிட்டி முடிவெடுத்து அந்த காணியை ரிலீஸ் பண்ண வேணும் கெசட்டின் ஊடாக. இது ஃபாரஸ்ட் அல்லது வைல்ட் லைஃபாக இருந்தால் அதை டீஃபாரஸ்ட் பண்ணணும், அதை நாங்கள் ஃபாரஸ்டிலிருந்து விடுவிக்கிறோம் என்று கெசட் பண்ண வேண்டும். கெசட் பண்ணினால் அந்த காணி ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கத்துக்கு சொந்தமாகும், அரசாங்கத்துக்கு சொந்தமானால் அது பிரதேச செயலாளருக்கு சொந்தமாகும், பிரதேச செயலாளர் அதன் பிறகு அந்த காணியினுடைய உறுதிகளை பார்த்து இடம் காணி கச்சேரியை வச்சு அதில் நோட்டீஸ் போர்டில் போட வேண்டும், இவருடைய காணி அவருடைய காணி இவருடைய காணி, யாராவது எதிர்ப்பு வந்தால் அந்த எதிர்ப்பை விசாரிக்க வேண்டும், அதன் பிறகு உரிய காணியை உரியவர்களுக்கு கொடுப்பதற்கு பிரதேச செயலாளர் மாகாண காணி ஆணையாளருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மாகாண காணி ஆணையாளர் காணி ஆணையாளர் நாயகத்துக்கு எழுத வேண்டும், இதில் அரச சேவையருக்கு எழுத வேண்டும், ஜி வந்த அந்த டாக்குமெண்ட் ஏஜி எழுதி அந்த சேவையை பண்ணுற பிறகு தான் இதெல்லாம் அனுப்பணும். அதுக்கப்புறம் அரச காணி அரச அந்த சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற காணி ஆணையாளர் நாயகம் அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். மீண்டும் அந்த அனுமதி மாகாண காணி ஆணையாளருக்கு வந்து அதன் பிறகு மாகாண காணியான அந்த அனுமதியை பிரதேச செயலாளருக்கு கொடுத்தால்தான் அந்த பிரதேச செயலாளர் அவருக்குரிய உறுதியை வழங்க முடியும். இதுதான் யதார்த்தம். அவ்வாறு ஏதும் நடந்திருந்தால் உண்மை, அவ்வாறு நடக்காமல் யாராவது ஒருவர் எழுதுகிறார் கிடைத்து விட்டது கிடைக்கப் போகிறது என்று யாராவது சொன்னால் அது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கட்சியில் அவர் எம்பியாக வந்தவுடன் நானும் அவருக்கு சொன்னேன், ரெண்டு விஷயத்தை செய்யுங்கள், என்ன ஒன்று 38 காணி பிரச்சனை இருக்குது அதிலையும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள், இரண்டாவதாக நான் சொன்னேன் தமிழ் முஸ்லீம் உறவு அம்பாறையிலே குலைந்து கிடக்கிறது, அதை நீங்கள் சீர்படுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுங்கள், இது ரெண்டையும் நாங்கள் செய்வோம். எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டும் நாங்கள் இந்த விஷயத்தை செய்ய முடியும், எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு இதை செய்ய முடியாது என்பதல்ல, தமிழ் முஸ்லீம் உறவை மேம்படுத்துவதற்கு பாடுபட முடியும். அதே போல் இந்த காணிகளை நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு தர வேண்டிய விஷயத்தை நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டும் அரசாங்கத்தோடு பேசி பெற்று தாருங்கள். ஏன்னா இதுவரை இப்போ 2 வருஷமாக போகுது, இந்த ஜனாதிபதி வந்து பாராளுமன்றம் வந்து 1.5 வருஷம் முடிந்துவிட்டு இதுவரையும் நான் அறியவில்லை ஒரு துண்டு காணி இவ்வாறு டிகிரஸ் அதாவது மீண்டும் கெசட் பண்ணப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டதாக வழங்கவில்லை. இந்த அரசாங்கம் வழங்கினால் மிச்சம் சந்தோஷம், நான் எங்களுக்கு தேவையான 38 காணி பிரச்சனை தீர வேண்டும். எனவே அதற்காக இந்த அவர்கள் தருவோம் என்று சொல்லுகிறார்கள் என்று நம்பிக்கொண்டு சும்மா இருந்துவிடவும் முடியாது, அடுத்து மக்களை ஏமாற்றவும் முடியாது. நாங்கள் மீட்டு கொடுத்து விட்டோம் என்று மக்களை ஏமாற்ற அளவுக்கு மக்கள் மடையர்கள் அல்ல, மக்கள் மடையர்களும் அல்ல. ஆகவே எனவே யதார்த்த ரீதியாக இந்த விஷயங்களை செய்து கொடுப்பதாக இருந்தால் மிச்சம் சந்தோஷம். ஆனால் தனி ஒருவராக இல்லாமல் கட்சியுடைய எல்லாரையும் சேர்த்து கொண்டு அந்த விஷயங்களிலே முன்னெடுக்கின்ற பொழுது அதை மிக வேகமாக முன்னெடுக்கலாம். சில வேளை சொல்லலாம் நீங்கள் ஏன் ஏற்கனவே செய்யவில்லை, ஏற்கனவே எங்களுக்கு அம்பாறை மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கவில்லை, பாராளுமன்ற உறுப்பினர் அம்பாறை மாவட்டத்திலே போன முறை தேசிய பட்டியலிலே நாங்கள் ஒருவர் கொடுத்தோம், அவரும் எங்களை விட்டு போய்விட்டார். எனவே இவரும் வந்து நான் ஜெயிலிலே கூடுதலான காலம் கழித்தேன், ரெண்டாவது முறை ஜெயிலிலேருந்து வந்த பிறகு இவரும் அந்த எடுத்த பட்ஜெட்டுக்கு பிறகு கட்சிக்கு எதிராக செயல்பட்டதால் இன்றுவரை அவரை நான் பட்ஜெட்டுக்கு வாக்களித்த பிறகு காணவும் இல்லை. எனவே இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அதுக்காக பேச வேண்டும், அதற்கு முயற்சிக்க வேண்டும், எவ்வாறு வடக்கிலே எவ்வாறான காணிகளை பெற்று மக்களுக்கு கொடுத்தோம் அதே போல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்தாலும் இன்று அதை நான் பேச முடியாது. பேசினால் சில வேளை அவர் பெறப்போகிறதை நாங்கள் தடுத்து விட்டோம் என்ற ஒரு பிழையான கருத்து வந்து விடலாம். எனவே தான் நான் சற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே என்ன நடக்கிறது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நியாயம் கிடைத்தால் சந்தோஷம், நியாயம் கிடைக்கவில்லை என்றால் எதிர்காலத்திலே விசுவாசமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சிக்கு கிடைக்கப்படுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த கட்சியுடைய தலைமை அவர்களோடு சேர்ந்து இந்த 38 காணி முடிந்தவரை வரப்போகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்தால் அந்த ஜனாதிபதியிடத்திலே நாங்கள் அந்த மக்களோடு கலந்துரையாடி இந்த பிரச்சனையை முன்வைத்து ஏற்கனவே சஜித் பிரேமதாசாவுக்கும் நான் முஷரப்பையும் அதே போல் எங்களுடைய கட்சியில் உள்ள அம்பாறை மாவட்ட ஜவாட் அதே போல் தாகிர் அன்சில் போன்றவர்களை அழைத்து கொண்டு போய் ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசாவுக்கு அந்த டாக்குமெண்ட்டை நான் ஒப்படைத்தேன் எங்கள் வீட்டிலே வைத்து. இந்த நீங்கள் ஜனாதிபதியாக வந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்து தாருங்கள் என்று அது வீடியோவும் பண்ணிக்கொண்டு அவரும் அவர் அதை சொன்னார். அதே போல் எதிர்காலத்திலே அது யாரோடு யார் வருவார் என்பது தெரியாது, வந்தால் நாங்கள் அவ்வாறானவர்களுக்கு ஏதாவது ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் வரப்போகின்ற ஒரு ஜனாதிபதிக்கு அது யாராகவும் இருக்கலாம் அல்லது பாராளுமன்றத்தில் அதிகாரம் பகிரப்படுகின்ற பொழுது அல்லது அதிகாராவது பதவி நிலையிலே பிரதமர் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது எங்களுடைய ஆதரவு தேவையாக இருந்தால் அவ்வாறான நேரத்திலே நாங்கள் அரசாங்கத்தோடு ஒரு இணக்கப்பாட்டோடு செய்யலாம். இணக்கப்பாட்டால் செய்ய முடியாவிட்டாலும் அதற்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு அரசியல் ஊடாகையாவது அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், இந்த கொள்ளலாம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வலைக்கம் அஸ்ஸலாம். நான் சமாந்திரையிலிருந்து ஷாஹித். சரி, உங்களோட கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. கரங்காவட்ட சம்பந்தமாக தலைவர் அவர்கள்
பேசினா 2018 அதுக்குரிய நாங்கள் இந்நடவடிக்கைகள் எடுத்தோம் சொல்லி உண்மையிலே எடுத்திருந்தும் எங்களுடைய 63 ஏக்கர் காணிகள் அந்த சூழ்நிலையிலே கையகப்படுத்தியிருந்தது. பின்னர் இது சம்பந்தமாக வழக்கு நடவடிக்கை சம்பந்தமாகவோ எந்த ஒரு இதுவோ நம்ம கட்சியாலேயோ ஏற்படுத்தாலேயோ செய்ய இருந்தும் இட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஷரப் அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக குறிப்பாக இந்த 2021 மகாபோகம் வெள்ளாமை செய்கின்ற போது அந்த மக்களுடைய காணிகள் கிட்டத்தட்ட 26 மேற்பட்ட காணிகள் கபலீகரம் செய்யப்பட்டு வெள்ளாமை விளைவிக்கப்பட்டு அவர்களுடைய வேளாண்மையாக இந்த காலத்தில் இருக்கின்ற சூழ்நிலை கூட நாங்கள் இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். வேட்பாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை மதகரித்து தலைவர் பேசுவது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. இன்று எங்களுடைய காணிகள் விடுவிப்பதற்கு இந்த கட்சி என்ன முனைப்பு எடுத்தது? நான் சொல்றேன், நன்றி. உங்களோட கேள்விகளுக்கு நன்றி. என்ன முன்னாள் மறுதளிப்பதை அவர் மறுதளிக்கல. நான் ஏற்கனவே அழகாக தெளிவாக சொன்னேன். சஹீல் என்ற ஒரு உறுப்பினர் என்னிடத்தில் 2018 கொண்டு வந்த பொழுது அது சம்பந்தமாக நான் அரசாங்க அதிபராக இருந்த பண்டாநாயக்காவோடு பேசி இவரையும் அனுப்பி வைத்தேன். சஹீல் என்ற மந்திரி போனாராம், போய் அவரோடு அங்கிருந்து எனக்கு கதைச்சார். அதுக்கப்புறம் நான் அவரோடு கதைச்சேன், அவர் சில முயற்சிகளை செய்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், 2018 குண்டு வெடித்தது. 2018 அரசாங்கம் மாறியது. 2018 குண்டுவெடிப்பு 2019 ஏப்ரலில் குண்டுவெடிப்பு. 2018 எங்களுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை கட்சியால் சம்மாந்துறை சேர்ந்த ஒருத்தரை தான் நாங்கள் போட்டோம். அவர் எங்களை விட்டு போயிட்டார், கட்சியோடு இருக்கையில். இனி அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு தானே இதை செய்ய வேண்டியது. பாராளுமன்ற உறுப்பினர் அதை செய்திருக்க வேண்டும். அதை அவரை செய்ய தவறிவிட்டார், எங்களுடைய கட்சியை விட்டு போய்விட்டார். எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்த முஷரப் வந்த பொழுதும் அவருக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நான் நன்மையிலே அவருடைய ஊரிலே ஒரு கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது கூட நான் சொன்னேன். இந்த ஊரிலே பிரதேசவையிலே உள்ள உறுப்பினர்களை சந்தித்த பொழுது நான் சொன்னேன், ரெண்டு விஷயங்களை தான் நான் சொன்னேன். அபிவிருத்தி என்பது இன்று நாங்கள் செய்யவிட்டால் நாளை யாரும் செய்யலாம். ஆனால் அந்த காணி விஷயங்களுக்கு முழு முயற்சிகளை செய்யுங்கள். நாங்கள் எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. காணிகளை மீள பெறுகின்ற விஷயத்திலே நல்ல அனுபவமும், நல்ல பாதிக்கப்பட்ட ஒருவர் நான். பல வழக்குகள், பல போராட்டங்கள், பல இனவாத சக்திகள் வில்பத்தை நான் நாசப்படுத்தியதாக எல்லாம் இன்று கூட வழக்கு இருக்குது. எனவே எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. எனவே தான் அது கரங்காவட்டையால் நான் சொன்ன மற்ற காணிகள் வனவளத்துக்கு சொந்தமான பலவனம் பிடித்து வைத்திருக்கிற காணிகளை எடுப்பதற்காக. வேகாமம், ஆர்கியோலஜிக்கில் இருக்கிற மண்மலை பிரதேசம், வட்டமாடு, வாறு பல காணிகள். கரங்காவட்டை என்பது பலாத்காரமாக பெரும்பான்மை இனத்தவர்கள் முஸ்லீம்களுடைய காணியை பிடித்திருக்கிறார். அதுக்கு தான் வழக்கு விஷயம். அது 2018 எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் அதை செய்யவில்லை. 2019 முழு வருஷமும் குண்டு வெடிப்பு, அதன் பிறகு பிரச்சனையை நாங்கள் அமைச்சு பதவி விலகி நாடு முழுக்க, அதுபோல் தேர்தல் ஒன்று நடந்தது, இப்போ ஜனாதிபதி தேர்தல். அது பிறகு 2019 பிறகு 2020 தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக சிறையில் என்னுடைய வாழ்க்கை. அதிலே நான் வழக்கு போடவில்லை என்று அல்லது கட்சி வழக்கு போடவில்லை என்று சொல்ல முடியாது. கட்சியின்றே ஒட்டுமொத்த 44,000 வாக்குகளும் பெற்று ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை கிடைத்தது. அது எல்லா வாக்குகளும் அதிலே தங்கியிருக்கிறது. அந்த உறுப்பினராக சௌதர் முஷரப் அவர் இருக்கிறார். அவர் அந்த விஷயத்திலே போயிட்டு செய்ய கலந்து கொள்ள வேண்டியது, அதற்கு முயற்சி செய்ய வேண்டியது அவருடைய கடமையா. இல்லை என்றால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அம்பாரிக்கு தேவையில்லை. ஏற்கனவே முஸ்லீம் காங்கிரஸ் அங்கே இருக்கிறது, தேசிய காங்கிரஸ் அங்கே இருக்கிறது. எனவே அவர்கள் சரியில்லை என்று தான் அல்லது அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று தான் என்ன எமது கட்சியான மக்கள் காங்கிரஸுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். எனவே மக்கள் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கட்டாயம் அதை பார்க்கணும். அதற்காக அதை செய்கிறேன் என்பதற்காக கட்சியுடைய கட்டுக்கோப்பை, கட்சியுடைய யாப்பை, கட்சிக்கு தேர்தலுக்கு முன்னர் கொடுத்த வாக்குறுதியை, அஃபிடவிட்டை, சத்திய கடதாசியிலே எழுதிய கட்சியுடைய யாப்புக்கு, கட்சியுடைய முடிவுக்கு கட்சி தலைமை கட்டுப்படுவேன் என்று சொல்கிறதுக்கு மாறாக பட்ஜெட்டுக்கு ஆதரவளித்து விட்டு தான் கரங்காவட்ட காணிக்கு வழக்கு போட வேண்டும் என்ற தேவைப்பாடு கிடையாது. வழக்கு போடுவதற்கு பணம் இருந்தால் அல்லது சட்டத்தன்மை இலவசமாக கிடைத்தால் வழக்கு போட முடியும். எனவே ஏசிஎம்சி கட்சிக்கு அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த காலங்களில் இருக்கவில்லை. ஒரு சம்மாந்துறைக்கு ஒருவருக்கு தேசிய பட்டியலாக கொடுத்தோம் கொஞ்ச காலத்துக்கு முன்னர், 2 முன்னர். அவர் கட்சியோடு சரியாக செயல்படவில்லை, கட்சியை விட்டு சென்று விட்டார். தேர்தலிலும் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டார். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்த நாளிலிருந்து என்னை இந்த அரசாங்கம் சிறையிலே அடைத்திருக்கிறது. எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வழக்கு போடுவது என்பது கட்சிக்கு அதாவது கட்சியுடைய மக்களிட்ட வாக்குக்கு இணங்க அவர் அதை செயல்படுத்துவது அவருடைய கடமை.
அதை பெற்றுக் கொடுப்பாக்க அது உண்மையிலேயே அவர் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒருவராக இருந்தால் அரசாங்கத்தோடு பேசி அதை செய்து கொடுப்பது தான் நியாயமானது. அவருக்கு அதை பேச முடியாமல் இன்று நீதிமன்றத்துக்கு போயிருக்கார். நீதிமன்றத்துக்கு போய் அதை தீர்த்து வைப்பதாக இருந்தால் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு தான் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பது யதார்த்தமானது அல்ல. எனவே இந்த 44,000 வாக்குகள் என்பது கட்சியுடைய வாக்குகள். அதில் ஒரு பங்கு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இருக்கிறது. முஷரப்புக்கும் இருக்கிறது, தாகிருக்கும் இருக்கிறது, அதே போல் ஜவாத் சௌதருக்கு இருக்கிறது, அதே போல் மாஹிருக்கு இருக்கிறது. போட்டிட்டு எல்லாருடைய வாக்களும் சேர்ந்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வருகிறார். எனவே அவ்வாறான ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது. அதை செய்வதற்காகத்தான் ஏசிஎம்சிக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார். நாங்கள் இந்த உரையாடல்களை பார்க்கின்ற போது, அழைப்புகளை பார்க்கின்ற போது, கட்சி இப்போது தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பிரிந்திருக்கின்றார்கள். அவங்களை பார்க்கின்ற போது அது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன? கட்சி இரண்டாக பிரிந்திருக்கின்றதாக உணர்கின்றீர்கள்? கட்சி பிரிந்திருக்கிறதா, கட்சி பிளவுபட்டிருக்கிறதா என்பதை ஒரு தேர்தலிலே தான் கண்டுகொள்ள முடியும். இந்த கட்சி அல்லாஹ்வுடைய உதவியினால் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒன்றுன் பின் ஒன்றாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கட்சி யாருக்கும் அநியாயம் செய்த கட்சி அல்ல. அன்றாதபுரம் மாவட்டத்திலே சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு சிறுபான்மை உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை. எனவே சகோதரர் இஷாக் ரஹ்மானை நாங்கள் அழைத்து அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும், அந்த கட்சியிலே சந்தர்ப்பத்தை அரசாங்கத்திலே நாங்கள் பெற்றுக் கொடுத்த பொழுது அன்றிருந்த ஹரிஷன், அன்றிருந்த சந்திராணி, இன்னும் பலர் இவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். என்றாலும் நமது கட்சி கேட்டுக்கொண்டதுக்கிணங்க தான் அந்த எங்களுடைய கட்சிக்கு தந்த கூட்டாவில் அவர் அது பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே அந்த மக்களுக்கும் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மக்கள் காங்கிரஸ் பாரிய உதவியை செய்திருக்கிறது ஒரு எம்பியை பெற்றுக் கொடுப்பது. அதே போல் 30-35 வருஷமாக புத்தளத்திலே இந்த ரெண்டு தேசிய கட்சிகளிலும் போட்டியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களால் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர முடியவில்லை. புத்தளம் தொகுதியில் தொடர்ந்தேச்சியாக அந்த எம்பியை இழந்து வந்தார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கடந்த 4-5 வருஷமாக இந்த கன்செப்டை கொண்டு வந்தது. கட்சிகள் வேணாம், எங்களுக்கு எம்பி வேண்டும் என்று. கட்சிகள் என்றால் யூஎம்பி, எஸ்எல்எஃப், அங்கே ரெண்டு கட்சிகளுக்கு தான் பெரும்பான்மையாக இருந்தது. சகோதரர் நவாவி, சகோதரர் ஹாஃபி ரெண்டு பேரும் சகோதரர்கள், ஒன்றை விட்டு சகோதரர். அவருடைய மனைவிமாரும் சகோதரிகள், ரெண்டு பேரும் ஒரு வீட்டிலே ஒரு சுவராக பிரிந்திருந்தது. ஆனால் தேர்தல் வந்தால் அவர் 33,000, இவர் 34,000, ரெண்டு பேரும் தோற்று விடுவார். இந்த ரெண்டு பேருமா ரெண்டு சகோதரர்களால் ஒன்றுபட முடியாமல் இருந்த புத்தக தொகுதியை ஒன்றுபடுத்தி கட்சியிலே சஜித் பிரேமதாசா எங்களுக்கு எதிராக ஆளை போட்டார். நாங்கள் சஜித் பிரேமதாசாவில் இருக்கின்ற பொழுது அப்படி இருந்தும், அதே போல் மொட்டு கட்சியிலும் ஒருவர் கேட்டார், அப்படி இருந்தும் புத்தளத்திலே 54,000 வாக்குகளை எங்களுடைய கூட்டமைப்பு பெற்றுக்கொண்டோம். அது சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் தாகிர், எஸ்எல்எஃபியை சேர்ந்த அவரும் வந்து சேர்ந்து கொண்டார். இவ்வாறு பல கட்சிகள் சேர்ந்து உங்கள் கன்செப்டை ஏசிஎம்சி தான் முன்வைத்து அதற்கான முயற்சிகளை ஆரம்பித்தது. எனவே புத்தளத்திலே ஒரு எம்பியை கொண்டு வருவதற்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற நானும் எமது கட்சியும் பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. யாருக்கும் நாங்கள் அநியாயம் செய்து. அதே போல் பொத்துவில் என்பது காலாகாலமாக வாக்குகளை வழங்குகின்ற ஒரு பிரதேசமாக இருந்தது. நான் முஸ்லீம் காங்கிரஸை குறை சொல்லவில்லை. நாங்கள் வருவதற்கு முன்னர் 3 பேர் கேட்பார்கள். சௌதர் ஹரீஸ், ஃபைசல் காசிம், அல்லது இன்னொருத்தர் கேட்பார். அந்த 3 சம்மாந்துறையிலே மன்சூர் அல்லது யாரோ நௌஷாத் சேமனோ யாரோ கேட்பார்கள். பொத்துவில் மாதிரியான கிராமங்களுக்கு வேட்பாளர்களை கூட கொடுக்கவில்லை. ஆனால் அல்ஹம்துலில்லா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வந்த பிறகு கடந்த தேர்தலிலே சௌதர் தவம் அக்கிரபத்திலே போட்டியிட்டார். வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது வேறு, சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. பொத்துவிலே பாசித் போட்டியிட்டார், அதே போல் அட்டாளச்சென்னையிலே சௌதர் நசீர் போட்டியிட்டார். இப்படி எல்லா பகுதியிலும் வேட்பாளர்களுக்கு சந்தர்ப்பம் முஸ்லீம் காங்கிரஸும் வழங்கியது. அது மாத்திரமல்லாமல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியிலே சௌதர் முஷரப் அவர்கள் போட்டியிட்டு பொத்துவில் மக்களுடைய ஒற்றுமையினால் நாங்கள் அந்த கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏசிஎம்சிக்கும் கிடைத்தது, அது பொத்துவிலுக்கும் கிடைத்தது. எனவே காலாகாலமாக கிடைக்கப்படாத ஒன்றை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பொத்துவில் மக்களின் ஒருவரை, பொத்துவில் ஒருவரை எம்பியாக்கி கொடுத்துருக்கு. எனவே இந்த கட்சியின் தலைமையும் எந்த 3 எம்பிமா இருக்கோ அல்லது அந்த பிரதேசங்களுக்கு எந்த அநியாயத்தை இதுவரை நாங்கள் செய்யவில்லை. இன்று நாங்கள் வேதனைப்படுவதெல்லாம் என்னவென்றால், இன்று முழு சமூகத்தையும் அடக்கி ஆள நினைக்கின்ற இந்த அராஜக ஆட்சியை நியாயப்படுத்தாதீர்கள். இந்த அராஜக ஆட்சியின் அநியாயங்கள் அவர்களுடைய தந்தையை போன்ற, நான் கட்சியே தலைவன் என்றால் தந்தை, ஒரு குற்றம் செய்து தந்தை தண்டிக்கப்பட்டால் பரவாயில்லை, ஒரு குற்றமும் செய்யாமல் 20 இந்த ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையிலே கொண்டு போய் என்னை போட்டு தொழுவதற்கு ஒழு செய்வதற்கு தண்ணி தராமல், தொழுவதற்கு ஒழு செய்வதற்கு மகரிபு இஷா அதுக்கப்புறம் தஹஜ்ஜத் சுபு 4 தொழுகைகள் நான் அந்த இரவுலே தொழ வேண்டும், மலசல கூடம் கழிப்பதற்கு தண்ணி தராமல், அல்லது அந்த சந்தை பாத்ரூமுக்கு அனுப்பாமல், அவ்வளோ கஷ்டப்படுத்திய ஒரு ஒரு உங்களுடைய தந்தைக்கு அவ்வாறு நடந்தால் நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுவீர்கள்? என்னுடைய மனைவியை அடைத்தார்களேன். அந்த சகோதரி இறந்த சகோதரி கோர்ட்ஸிலே, அதாவது போலீஸிலே சொல்லியிருக்கிறார், டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறார், டெத் டிக்ளரேஷன் கொடுத்திருக்கிறார், நானாக பத்தி கொண்டேன் என்று இருக்கிற டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை
மறைத்து விட்டு அந்த டாக்டரை லண்டனுக்கு அனுப்பிவிட்டார். என்னுடைய மனைவியை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக, ஏன்னா இல்லை என்றால் அந்த சகோதரருடைய டெத் டெக்ளரேஷனை நீதிமன்றத்திலே காட்டியிருந்தால் உடனே இந்த மனைவிக்கு பெயில் கொடுத்திருப்பார்கள். அந்த டாக்குமெண்ட்டை மறைத்து வைத்துவிட்டு தான் என்னுடைய மனைவியை கைது செய்தார். 2.5 மாதத்துக்கு பிறகுதான் அந்த டாக்குமெண்ட் நீதிமன்றத்துக்கு வந்தது. ஏன், அந்த டெத் டெக்ளரேஷன் எழுதிய டாக்டர் லண்டனுக்கு போய்விட்டார். லண்டனுக்கு அவரை தொடர்பு கொள்ள போலீஸாரால் முடியவில்லை என்று சொன்னார்கள். பிறகு ஸ்கைப்பிலே கதைக்குமாறு ஜட்ஜ் சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய அட்ரஸ் இல்லை என்று சொன்னார்கள் நீதிமன்றத்திலே. அதுக்கப்புறம் அட்ரஸை தேடி 2.5 மாதத்துக்கு பிறகு தான் ஸ்கைப்பிலே அவர் அந்த விஷயத்தை சொல்லி, அதன் பிறகு அந்த சகோதரி இவ்வாறு டெத் டெக்ளரேஷன் தானாக வைத்துக்கொண்டேன் என்ற செய்தியை சொல்லப்பட்ட பிறகு தான் என் மனைவிக்கு பெயில் கிடைத்தது. இன்று வரை என்ற மனைவிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவில்லை. சந்தேகத்தின் பேரில் பிடித்து 2.5 மாதத்துக்கு பிறகு அதுவும் அதாவது டாக்டரை லண்டனுக்கு அனுப்பினார்களா இல்லை அவர் போனாரா தெரியவில்லை. என்னுடைய மாமா 71 வயது, என்னுடைய அரசியல் வாழ்க்கை எனக்கு நிறைய உதவி செய்த ஒரு மனுஷன், என்னுடைய மைத்துனர், சும்மா என்னுடைய இந்த பிரச்சனை வீட்டில் நடந்தபோது 5 நாளைக்கு பிறகு பார்க்க வந்து அவரையும் கொண்டு போய் அடைத்து இல்லாத பொல்லாத பொய்கள், ஒரு பெண்ணை கெடுத்ததாக 2 முறை கெடுத்ததாக. பிறகு அந்த பெண்ணை டாக்டர் செக் பண்ணி பார்த்தால் அவள் வேர்ஜின், அவள் கற்பு கரையவில்லை என்று போலீஸ் டாக்டர் அறிக்கை வருகிறது. எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு பாருங்கள். இப்படி ஒரு அரசு திட்டமிட்டு செய்கின்ற பொழுதும் அந்த அரசை நியாயப்படுத்துவார்களாக இருந்தால் எனது கட்சிக்காரர்கள், எனது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன வகையில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். அவருக்கு 100 கிலோமீட்டர் ரோட்டு கொடுக்கட்டும் அல்லது வேறு என்னதான் தங்கத்தை கொடுத்தாலும், உன்னுடைய உங்களுடைய தந்தையை கொண்டு போய் அநியாயம் செய்யாமல் உங்களுடைய தாயை கொண்டு போய் பொய்க்காக அடைத்து சிறையிலே இவ்வளவு, என்னுடைய மனைவி நோன்பு பிடிச்சுவிட்டு நோன்பு திறப்பதற்கு தண்ணீர் 6:30 மணிக்கு குடிக்கணும், அடுத்த நாள் 12 மணி வரை தண்ணீர் கொடுக்காமல் ஒரு 2 தரையிலே கொண்டு போய் அடைத்து வைத்திருந்தார். நோன்பு கூட திறக்க முடியாமல் அடுத்த நாள் 12 மணிக்கு தான் நோன்பு. இப்படியான ஒரு பாதா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மனைவியை சிறையில் அடைத்தால் நானும் சிறையில் இருக்கிறேன் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் இஸ்லாமிய பெண், குற்றம் செய்தாரா இல்லையா என்பது நீதிமன்ற தீர்ப்பிலே தான் தெரியும், சந்தேகத்திலே தான் பிடித்திருக்கிறார்கள். அவருடைய படுக்கையை, அவருடைய உணவை, அவருடைய தண்ணீரை, அவருடைய மார்க்க கடமை செய்து இதை ஓரளவு உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது தானே இந்த அரசாங்கத்துக்கு. அரசாங்கத்துக்கு 225 MP தான் இருக்கிறார்கள், அதிலும் என்னுடைய கட்சி 3 உறுப்பினர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது தானே. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அன்றே அடுத்த நாள் தான் உதய கம்மம்பிள்ளையுடைய நம்பிக்கையில்லா பிரிவு, உதய கம்மம்பிள்ளை என்ற ஒரு இனவாதி இந்த நாட்டிலே அவர் நல்லவர் என்று எங்களுடைய கட்சிக்காரர்கள், என்னுடைய மனைவி, என் குடும்பம், நான் எல்லாம் சிறையில் இருக்கின்ற கை வைத்துவார்களாக இருந்தால் என்ன வகையிலே நியாயம் என்று நான் கேட்கிறேன். இதை நியாயப்படுத்த முடியுமா என்று நான் கேட்கிறேன். மனச்சாட்சி உள்ள அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பாறை மாவட்ட மக்களிடத்திலே நான் கேட்கிறேன், இப்போ புத்தளம் மாவட்ட மக்களிடத்திலே கேட்கிறேன், அண்டாபுரம் மாவட்ட மக்களிடத்திலே கேட்கிறேன். எனவே அவர்களிடத்திலும் கேட்கிறேன், உங்களுடைய தந்தையை, தாயை, உங்களுடைய உறவினர்களை இவ்வாறு கொண்டு போய் குற்றம் செய்யாமல் அடைத்திருந்தால் அந்த அரசாங்கத்திலே நம்பிக்கையில்லா பிரிவுக்கு கை வைத்துவீர்களா? போர்ச்சிட்டி பில்லுக்கு கை வைத்துவீர்களா? பட்ஜெட்டுக்கு கை வைத்துவீர்களா? நாடாளுமன்ற உங்களையும் உங்கள் மனைவி உங்கள் குடும்பத்தை இலக்கு வைத்து அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது நீங்கள் அவர்களோடு இணைந்து செல்ல மறுப்பதனால் வருகின்ற விடயமாக இருக்குமா, அல்லது 52 நாள் அந்த காலப்பகுதியில் நீங்கள் வாக்குறுதி அளித்துவிட்டு அந்த வாக்குறுதியை மீறியதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர், அதன் பால் இவ்வாறான இருக்குதல்களை, இவ்வாறான நெருக்குவாரங்களை உங்களுக்கு தருவதாக குறிப்பிடுகின்றார்கள்? இந்த அரசாங்கம் என்னை இந்த நாட்டிலே அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் குண்டு வடித்த மறுதினமே எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை உதய கம்மம்பில தான் எழுதி பாரம் கொடுத்தார். என்னுடைய எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையிலே ஆதரவு கொடுத்து விட்டு ஊருக்கு வரவேணாம் என்று 14,000 கிராம சேவர் பிரிவிலும் பெரிய போஸ்டர்களை ஒட்டினார்கள். என்னுடைய போட்டோவை போட்டு இன்றும் அது சில போஸ்டர்கள் கிளியாமல் இருக்கிறது, அழிஞ்சிருக்கிறது, ஆனால் ஓரளவு தெரிகிறது. அவ்வாறு ஒரு மாயையை நான் ஒரு அதாவது விடுதலை புலிகளுடைய தலைவரை ஒரு காலத்தில் காட்டியது போல், நான் ஏதோ இந்த ISIS குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி போல, நிதி கொடுத்தவர் போல, ஒரு பெரிய பயங்கரவாதி போல காட்டித்தான் தேர்தலை செய்தார்கள். அவ்வாறு செய்துவிட்டு என்னுடைய ஆதரவை இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கவும் முடியாது, நானும் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கவும் முடியாது. எனவே தான் என்னுடைய கட்சி ஆதரவாளர், என்னுடைய கட்சிக்காரர்களை வேறாக பிரித்து ஒவ்வொருவரோடு தனித்தனியாக பேசி இந்த வேலையை செய்திருக்கிறார்களே, அவர்கள் என்னை அழைக்கவும் இல்லை, நான் அவர்களிடம் போய் சேரவும் இல்லை, சேரக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையில் நான் ஈடுபடவும் இல்லை, அவ்வாறான ஒரு தேவையும் எனக்கு இல்லை. அகில இலங்கை ஜமயத்துல்லா உட்பட முஸ்லீம், அது ஏன் அவர்கள் அதை செய்தார்கள் என்றால் இன்பதியான காரணம், மக்கள் மத்தியிலே அவர்கள் சொன்னதை நியாயப்படுத்த வேண்டும், என்னை சிறையிலே போடாவிட்டால் அவர்கள் சொன்ன அந்த பிரச்சாரம் பொய்யாக்கிவிடும். எனவே இது அது 52 நாள் எல்லா விஷயங்களும் இருக்கலாம். இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் இந்த செயலணி சம்பந்தமாக அங்கே சென்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று அகில இலங்கை ஜமயத்துல்லா அமைப்பு உட்பட அவர்கள் உட்பட முக்கியமான புத்திஜீவிகளும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் முஷரப் கூட சென்று நேரடியாக அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதனை நீங்கள் ஏன் செய்யவில்லை, இதனை தவறாக பார்க்கின்றீர்களா?
அகில இலங்கை ஜம்மியத்துலமாக்க நான் நேற்று இந்த மாதிரியான ஒரு அறிக்கை அகில இலங்கை ஜம்மியத்துலமாவுடைய செயலாளர் நூர் அமித் மௌலவி சொல்லியிருப்பதாக எனக்கு என்னுடைய மீடியா யூனிட் அனுப்பியிருந்தார்கள். உடனடியாக அந்த அமைப்புடைய தலைவர் சகோதரர் மௌலவி ரிஷி முஃப்தியிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது உங்களுடைய அகில இலங்கை ஜம்மியத்துலமாவுடைய கருத்தா அல்லது அவருடைய தனிப்பட்ட கருத்தா என்று நான் கேட்டேன். அவர் எனக்கு உடனடியாக அவருடைய டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தார். முஸ்லீம் சிவில் சொசைட்டி அலையன்ஸால் அவர்கள் போட்ட டாக்குமெண்ட், இதை எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஞானசார சுவாமி அவருடைய நியமனத்தை எதிர்க்கிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் பல அமைப்புகள் சேர்ந்து அனுப்பிய டாக்குமெண்ட். அதே போல் இந்த இருக்கிற இன்னொரு டாக்குமெண்ட், ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன் கண்ட்ரி ஒன் லோ, அதில் மொத்தம் 24 அமைப்புகள், ஓல்சிலோன் ஜம்மித்துலமாக தான் முதலாவதாக இருக்கிறது, இவர்களும் இதை நிராகரித்திருக்கிறார்கள். இனி அவ்வாறு தான், இதான் எனக்கு அவர் தந்த பதில். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், அந்த ஜம்மியத்துலமாவுடைய செயலாளர் அவருடைய தனிப்பட்ட கருத்தாக அல்லது அந்த சந்தர்ப்போசமாக ஊடகவியலாளர் கேட்டதுக்காக சொல்லியிருப்பாரே ஒழிய, அகில இங்கே ஜம்மியத்துலமா இலங்கை முஸ்லீம்களை கேட்கவில்லை, இங்கு போய் நீங்கள் வாக்கு அதாவது உங்களுக்கு வாக்குமூலங்களை வழங்குங்கள் என்று சட்டபூர்வமாக சொன்னதாக எந்த அறிக்கையும் இல்லை என்றுதான் தலைவருடைய கருத்திலிருந்து நான் அறிந்து கொண்டேன். அப்படி அவர் சொல்வது உண்மையாக நான் ஏற்றுக்கொள்வதற்கான ஆதாரங்கள் எனக்கு இந்த அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல அமைப்புகள் சேர்ந்து இந்த நியமனம், அதாவது ஞானசார சுவாமிக்கு யார் முஷரஃபாக இருக்கலாம் அல்லது வேறு பெண்கள் அமைப்பாக இருக்கலாம் அல்லது ஜமீதுலமாவுடைய செயலாளர் தான் போய் கொடுக்குறாராக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது போய் கொடுக்குறார்கள் வைங்களேன், இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இது எதையுமே அவர்கள் எடுக்க மாட்டார். ஞானசார சுவாமியிடத்திலே ஒரு அஜெண்டா இருக்கிறது, அவர் அதை செய்து வச்சிருக்கிறார். அதை கொடுப்பதற்கு எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டோம் என்று சொல்வதற்கான ஒரு நடிப்புகாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எனவே தான் நாங்கள் இந்த நியமனம் போடப்பட்ட அந்த நியமனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நியாயமில்லை என்று நாங்கள் சொன்னால், நாளை மற்ற அரசிலோ அல்லது இந்த அரசிலோ அல்லது சர்வதேசத்திலோ எங்களுக்கு இருந்த அரசியலமைப்பினாக தந்த உரிமைகளை கூட பறித்து விட்டார்கள் என்று நாங்கள் செல்வதற்கு நாங்கள் வழிவிடாமல் நாங்களே எங்களை பழிகொடுத்தவர்களாக ஆகிவிடுவோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே அகில இலங்கை ஜம்மியத்துலமா ஏற்கனவே எடுத்த முடிவை நான் பாராட்டுகிறேன். அதேபோல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவரும் பாராளுமன்றத்தில் அவ்வாறு தான் பேசியிருந்தார். எமது கட்சி ரெண்டு கட்சியும் தான் அதிகபட்ச ஆதரவை முஸ்லீம் சமூகம் சார்பாக பெற்ற கட்சிகள். எனவே இந்த மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அல்லது மக்களுடைய ஆணையை பெற்ற கட்சிகளுடைய கருத்துக்கள் வாங்காமல் முஸ்லீம் பிரதிநிதிகளை டாஸ்போஸிலே போட்டுவிட்டு அல்லது ஒரு சில அமைப்புகள் ஒரு சில சாதாரணமானவர்கள் போய் வந்து இதை கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுடைய பிரதிநிதியை கொடுங்க, இல்லை என்றால் வேறு எதையாக எழுதி விடுவார்கள் என்று பயமுறுத்துகிறார்களாக இருந்தால் முஸ்லீம்களை, நான் அவர்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் கொடுப்பதை இந்த ஞானசார சுவாமி அவர்கள் ஏற்றுக்கொள்வார், அதைத்தான் கொடுப்பார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இவர் ஒருபோதும் செய்ய முடியும். அகில இலங்கை ஜம்மியத்துலமா தலைவரை மாற்றுமாறு சொல்லியிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசியிருந்தார். எங்களுடைய அல்லாவே பயங்கரவாதி என்று சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட ஒருவரிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா ஒரு நியாயமாக செயல்படுவார் என்று? எனவே அந்த நியமனமே பிழை, அதை மாற்றி சொல்லித்தான் நாங்கள் போராட வேண்டும். இந்த கை உயர்த்துகின்றவர்கள் அவர்கள் முதலில் அதை செய்ய வேண்டும். விளங்குதா? சிங்கள மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக டாஸ்க் போர்ஸ், சிங்கள மக்களுக்கான சட்டத்திட்டங்களை போடுங்கள். சிறுபான்மை சமூகத்துடைய சட்டத்திட்டங்களை செய்வதாக இருந்தால் எங்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு எங்கள் உரிய தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதன் ஊடாக, நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நியமிக்கப்படுவதன் ஊடாகத்தான் அதில் நியாயத்தை காண முடியும். நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்கட்சியாக இருந்தால் சகலரையும் எதிர்க்க வேண்டும், ஆளும் கட்சியாக இருந்தால் சகலரையும் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, நல்ல விஷயங்களை செய்கின்ற பொழுது நாங்கள் ஆதரிக்க வேண்டும். நல்ல விஷயங்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த நாட்டுடைய பொருளாதாரம், நாட்டுடைய பாதுகாப்பு, சக வாழ்வு, அதே போல் இன ஒற்றுமை, மத நல்லிணக்கம், நாட்டுடைய நலன், இவ்வாறான விஷயங்களிலே நாங்கள் ஒன்றுபட வேண்டும். அதை விட்டுவிட்டு பொய்யை சொல்லி ஆட்சி அமைத்து விட்டு, இனவாதத்தை கக்கி ஆட்சி அமைத்து விட்டு, மதவாதத்தை கிளறி ஆட்சி அமைத்து விட்டு, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தங்களுடைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக 20வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அதனூடாக தான் செய்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களை அன்று அவர்கள் பிழை என்று மக்கள் மத்தியிலே சொல்லி வாக்கு கேட்ட நான், முஷர்ரப், இஷாக் ரஹ்மான், அதே போல் அலி சப்ரி உட்பட சிறுபான்மை சமூகங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தான் நியாயம் என்று யாராவது சொல்லுவார்களாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மக்களை ஏமாற்றியிருக்கின்றோம் என்று தான் அதனுடைய அர்த்தம். எங்களுடைய மக்களை நாங்கள் ஏமாற்றியிருக்கிறோம். தேர்தலுக்காக ஒன்று, தேர்தலுக்கு பிறகு ஒன்று, அதற்காக தேர்தலுக்கு பிறகு ஒரு அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடாது என்பதல்ல. அவ்வாறு ஆதரிப்பதாக இருந்தால் நான் சொன்னேன், எழுத்து மூலமான ஒரு உடன்படிக்கையினுடைய இவர்கள் பயங்கரமானவர்கள், பொய் சொன்னவர்கள், பொய் சொல்லி ஆட்சி அமைத்தவர்கள், என்னை பயங்கரவாதியாக காட்டியவர்கள், என்னுடைய கட்சிக்காரர்களுக்கு தெரியும் அது. இதுவரை எனக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்களா? இல்லை.
பயங்கரவாத தடுப்புலேயே கொண்டு போயிட்டு போட்டார்கள், என்னை பெயிலில் விட்டார்கள், எனக்கு வழக்கு தொடரவில்லை. பஸ் கேஸில் என்னை கொண்டு போய் போட்டார்கள், பெயிலிலே விட்டார்கள், எனக்கு இன்னும் வழக்கு தொடரவில்லை. சந்தேகத்தில் தான் ரெண்டும். எனவே அவ்வாறான அநியாயங்களை செய்கின்ற ஒரு அரசாங்கத்தை சேர்ந்து போவது தான் நியாயம் என்று யாராவது கருதுவார்களாக இருந்தால், அதுவும் என்னது கட்சிக்காரர்கள் கருதுவார்களாக இருந்தால், என்னுடைய கட்சி ஆதரவாளர்கள் நியாயமாக சிந்திக்கின்ற அது சிங்கள மக்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எஸ்ஜேபி என்ற வட்டத்துக்குள் இருந்து கொண்டே சிந்திப்பதாகவும், அதே வேளையில் உங்களை சிலர் இயக்குவதாகவும் குற்றஞ்சாட்டப்படுகின்றது. உங்களுடைய இந்த தீர்மானங்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்களை சிலர் இயக்குவதாகவும் குற்றஞ்சாட்டப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னை இயக்குவதாக எங்களுடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் பொய்யை பரப்புகிறார்கள். நான் என்னை இயக்குகின்ற அளவுக்கு அவ்வாறு யாரையும் நான் காணவில்லை. ஆனால் எல்லாருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கின்ற ஒருவன். இன்று கூட எங்களுடைய கட்சியிலே இந்த ஞானசாரத்தினருடைய அறிக்கை சம் அவர்களுடைய கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. யாப்பை கேட்டு என்ன செய்வது என்று சொல்லுங்கள், ரெண்டு பேர் ஒரு கருத்தும் 20 பேர் ஒரு கருத்தும் சொன்னார்கள். ரெண்டு பேருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் 20 பேருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அதான ஒரு தலைமை. அவ்வாறு செயல்படுகின்றோமே, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கட்சியோடு கலந்துரையாடி முடிவெடுக்கின்ற தலைவராக இருக்கிறேனே ஒழிய நான் தாண்டோண்டித்தனமாக நான் செயல்படுவது கிடையாது. அதே போல் கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் என்னை இயக்குகிறார்கள் என்பது கட்சியை அழிக்க நினைக்கின்றவர்கள், கட்சியை அதாவது தலைமையை தவறான பாதையில் ஒரு சிலர் கொண்டு செல்கிறார்கள் என்ற ஒரு பொய்யை விளைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு காலம் வருகின்ற பொழுது அவர்கள் பொய்யர்கள் என்பது நிரூபி. ஒரு காலமும் பொய் 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 சொல்லி ஒரு காலமும் அதை நியாயப்படுத்திவிட முடியாது. பொய் பொய் தான், சத்தியம் வெல்லும். எஸ்ஜேபி என்ற வட்டத்துக்குள் இருந்தால் எஸ்ஜேபி வட்டம் என்பது, இப்பொழுது நாங்கள் எஸ்ஜேபி வட்டத்திலே எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இன்னும் பண்ணவில்லை. இப்பொழுது எதிர்கட்சியிலே இருக்கிறோம். நான் சிறையில் இருந்த பொழுது விரும்பாமலோ எதிர்கட்சியில் உள்ளவர்கள் தான் எனக்காக பேசினார்கள். சிங்களத்திலே யார் பேசினார்கள்? லக்ஷ்மண் கிரியெல்லாம் பேசினார். அதே போல் ரணில் விக்ரமசிங்கே பேசுகிறார். இப்படிப்பட்ட சுமந்திரன் பேசினார். இப்படியான தலைமைகள் பேசுகின்ற பொழுது அவர்களோடு தான் நாம் எங்களுடைய கட்சி எதிர்கட்சியிலே தான் இருக்கிறது. ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது, அல்லது பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது, அல்லது மாகாண சபை தேர்தல் வருகின்ற பொழுது, பிரதேசபை தேர்தல் வருகின்ற பொழுது சேர்ந்து போவது நியாயமா? அது எங்களுக்கு பிரயோசனமா? தனியாக போவது எங்களுக்கு பிரயோசனமா, நாட்டுக்கு பிரயோசனமா என்று நாங்கள் பார்த்து அந்த நேரத்தில் முடிவெடுப்போமே ஒழிய, இப்பொழுது நாங்கள் எஸ்ஜேபியோடு எந்த அக்ரிமெண்ட்டும் எங்களுக்கு கிடையாது. நான் எஸ்ஜேபியிலே கேட்டு வந்த காரணத்தினால் அந்த எஸ்ஜேபி பார்லிமெண்டேரியன் தான் போடுவார்கள். ஆனால் எங்களுடைய கட்சி செப்பரேட்டான கட்சி, எங்களுடைய கொள்கை வேறானது, எங்களுடைய கொள்கையின்படி செயல்படுகிறோம். அண்மையிலே வன்னிக்கு சஜித் பிரேமதாசை வந்தார். அவரை கொண்டு போய் ஜனாதிபதி தேர்தலே வாக்கு எடுத்து கொடுத்தவன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பாடசாலைகளுக்கு நிறைய உதவிகளை செய்தார். செய்ய போகிறேன் வாருங்கள் என்று அழைத்தார். நான் அவரோடு போய் அந்த பணிகளை செய்துட்டு வந்தேன். அதற்காக எஸ்ஜேபியிலே நான் சேர்ந்திருக்கிறேன், எஸ்ஜேபி கட்டுப்பட்டிருக்கிறேன், அந்த வட்டத்துக்குள் இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த தேர்தலுக்கு முன்னர் தான் கட்சி கூடி முடிவெடுக்கும். அது கட்சி என்ன முடிவெடுக்கிறோ அதைத்தான் தலைமைத்துவம் செய்யும். அழைப்பில் ஒருவர் இருக்கின்றார், இறுதி அழைப்பாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம். உங்களோட பெயர், எங்கேருந்து பேசுறீங்க? கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. ஆமாம், வரும்போது சாதாரண தொண்டர்களாக வந்தாங்க. இன்றைக்கு அவங்க ஆட்களை வச்சு எழுதி தலைவர்களாக முளைக்காங்க. தலைவர் அடுத்த அசரப்புக்கு அடுத்தது ஆறே அம்மன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட கட்சி நடவடிக்கைகள், இவங்களை கட்சி விட்டு நிலைநிறுத்திருந்தீங்க. முஸ்லீம் சமூகத்தில் பொதுவான கருத்து வந்திருக்கு, முஸ்லீம் அவங்களோட இடைநிறுத்தம் நடவடிக்கை எடுக்காதுன்னு சொல்லி, நீங்களும் அதை போலியா அல்லது இவனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாங்கிறத கேட்கிறேன். நன்றி. அவர்களோடு எந்த அவர்கள் வெல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவன், அவர்கள் வெல்லுவதற்காக உதவி செய்தவன், அவர்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியிலே பல தியாகங்களை செய்த தலைவர் நான் உட்பட பலர் தியாகம் செய்தார். அதே போல் பல வேட்பாளர்கள் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்றார்கள் இந்த கட்சியிலே. எனவே இந்த கட்சியுடைய கொள்கைக்கு மாறாக, சமூகத்தின் விருப்புக்கு மாறாக செயல்படுகின்றவர்களுக்கு, கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறியவர்களுக்கு எதிராக தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தயவு செய்து நான் உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்தவித தனிப்பட்ட அதாவது இண்டிவிஜுவல் தொடர்புகளும் கிடையாது. கட்சியோடு தான் நான் இருக்கிறேன், கட்சியுடைய முடிவோடு தான் நான் இருக்கிறேன். தலைவர் கட்சியோடு தான் இருக்கிறார், கட்சியும் தலைமையும் ஒன்று தான். எனவே இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக இருந்து பாருங்கள். கட்சி நியாயமாக நடக்கவில்லை என்றால், கட்சி நியாயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை எதிர்காலத்தில் நீங்கள்
பார்த்து கொள்வீர்கள். எமது கட்சியும் ஏனைய கட்சிகளைப் போல பிழையாக மக்களை ஏமாற்றுகின்ற அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக முடிவெடுக்கின்ற ஒரு கட்சியாக காட்டப்படுமாக இருந்தால் எங்களுக்கும் இந்த எங்களுக்கு வாக்களித்த மக்கள் வேதனைப்படுவார்கள். ஏன், மற்ற கட்சிகளிலிருந்து பிரிந்து வந்து தான் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கித்தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள். அதே பாணியிலே எமது கட்சி தலைமையோ அல்லது கட்சியோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ செல்லுவார்களாக இருந்தால் நியாயமல்ல. அவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஏனைய உறுப்பினர்களோ பிழையாக செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கட்சி அழிந்துவிடும். அல்லாஹ்வுடைய உதவியும் இந்த கட்சிக்கு கிடைக்காது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் நெருங்கிவிட்டது. நாங்கள் தேசிய அரசியல் சம்பந்தமாக சில விடயங்களை பேசுவோம். நீங்கள் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தவர், இப்போது நாடு மிகப்பெரும் ஒரு பொருளாதார சிக்கலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. நாடாக நாங்கள் முன்னேற வேண்டுமாக இருந்தால் இது சம்பந்தமான கருத்துக்களும் சிறுபான்மை சமூகங்களிடையே பேசப்பட வேண்டும். நாங்கள் எப்போதுமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்து கொண்டு எங்களுடைய வேலைகளை செய்வது போல் எங்களுடைய அரசியல் நடத்துவது போல் நாங்கள் பேசக்கூடாது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அது சம்பந்தமாக கேட்க வேண்டும். என்ன நடக்கின்றது? முன்னாள் அமைச்சராகவும் அதுபோல் ஒரு கட்சியின் தலைவராகவும் சிறுபான்மை இதை பேசுவதற்கு நிறைய நேரம் தேவை. இந்த அரசு வந்த நாளிலிருந்து ஒரு கொள்கை இல்லாமல் செயல்படுகிறார்கள். பொருளாதாரம் என்பது சும்மா வீரம் பேசி அதில் வெற்றி பெற முடியாது. எமது பலம் என்ன, பலகீனம் என்ன, எமது வருமானம் என்ன, எமது செலவீனம் என்ன, எதனால் எமது வருமானம் அதிகரிக்கிறது, எதனால் எங்களுக்கு வருமானத்துக்கும் செலவினத்துக்கும் இடையில் உள்ள டெஃபிசிட், அதாவது எவ்வாறு குறைத்து கொள்ளலாம் என்பதை பற்றியான ஒரு திட்டமிடல் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் காணவில்லை. எனவே சில்லறை கடை வியாபாரம் போல் அந்தந்த டைமுக்கு கடன் செலுத்துவதற்காக இந்தியாவிலோ சைனாவிலோ அல்லது வேறு எங்கோ வாங்கி வாங்கி கட்டுகின்ற ஒரு நிலையில் இருக்கிறார். ஒரு லாங் டேர்ம் ஒரு சிந்தனையை அவர்களிடத்தில் காணவில்லை. எனவே இவ்வாறு பல நாடுகள் கஷ்டத்தில் விழுந்த பொழுது ஐஎம்எஃப்ஐ தான் நாடி இருக்கிறார்கள். ஏற்கனவே நமது நாடும் பல முறை பிரேமதாசாவுடைய ஜனாதிபதி காலத்திலும் அதே போல் ரணில் விக்ரமசிங்கவுடைய காலத்திலும் அதுபோல் சந்திரிகா அமையாவுடைய காலத்திலும் ஐஎம்எஃப்புக்கு சென்று அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த நாட்டை நாட்டின் பொருளாதாரத்தை சீரழியாமல் விழுந்து விடாமல் பாதுகாத்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷ அதாவது கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னராவது இவர்கள் ஐஎம்எஃப்போடு அவர்களுடைய எக்ஸ்பர்ட்டோடு பேசி அவர்களுடைய ஆலோசனைகளை உடன்பாடுகளை கண்டிருக்க வேண்டும். அதை செய்யாமல் இன்று தான் நான் பார்த்தேன் கேபினட்டிலே முடிவெடுத்துக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்டை அழைத்திருக்கிறார். இனி அழைத்து விசாரித்து இந்த அவர்களுடைய கருத்துக்களை வாங்கி எதிர்காலத்திலே அதுவும் ஒரு எப்படி சொல்கிறாருங்க, நாங்கள் எக்ஸ்பர்ட்டை அழைத்திருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை பிறகு தீர்மானிப்போம் என்று. இவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஐஎம்எஃப் உடைய எக்ஸ்பர்ட்டுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு ஐஎம்எஃப் உடைய உதவியை பெறாமல் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மக்கள் பாதைக்கு வந்து ஒரு பேர் வந்து விட்டார்கள். ஒரு பெரிய ஒரு பொருளாதார புரட்சி, அதாவது ஒரு புதிய ஒரு வீழ்ச்சியான புரட்சி, அதாவது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு எதிர்ப்பலையே இவர்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். எனவே இவர்கள் மக்களை ஏமாற்றி ஏனென்றால் ஏற்கனவே சொன்னார், ஒரு அமைச்சர் சொன்னார் போகவே மாட்டோம், போகவே மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார். இப்பொழுது அவர்கள் எப்படி போவது என்பது பிரச்சனை, வெக்கம் இல்லாமல் அவர் சொல்லிவிட்டார்கள் என்றால் பரவாயில்லை. அவர்கள் இன்றாவது அவசரமாக ஐஎம்எஃப்போடு தொடர்பு கொண்டு பேசி அவர்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை உள்வாங்கி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முன்வர வேண்டும் என்பதுதான் கருத்து. இவர்கள் பணத்தை அச்சடிப்பதன் ஊடாக கொஞ்சம் காலத்துக்கு என்ன செய்யலாம், அச்சடிப்பதன் ஊடாக உள்நாட்டுக்குள் உள்ள விஷயங்களை சமாளிக்கலாம், ஆனால் இம்போர்ட் பண்ணுகின்ற விஷயங்களை டாலர் அச்சடிக்க முடியாது. எனவே இவர்கள் டாலர் நாட்டுக்கு வருவதற்கான வழிகளை காண வேண்டும். அதே போல் அதற்கான வேறு நாடுகளோடு சண்டை பிடித்து கொண்டு சண்டித்தனமாக செய்ய முடியாது. உலக நாடுகளோடு ஒருங்கிணைந்து போவதன் ஊடாகத்தான் அதை பெற்றுக்கொள்ளலாம். வீரம் பேசணும், எங்களிடம் பலம் இருந்தால்தான் வீரம் பேச வேண்டும். எங்களிடம் பலம் இல்லாமல் ஒரு பலகீனமான பொருளாதாரமும் பலகீனமான சமூகமும் ஒரு இனவாத மதவாத சிந்தனையினால் தான் ஆட்சி பீடம் ஏறுகின்றவர்களாக இருந்து கொண்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு உலகத்திலே உள்ள எல்லா நாடுகளும் பின்பற்றுகின்ற கொள்கைக்கு மாறாக இவர்கள் சிந்தித்து இவர்களால் நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க, பொருளாதாரம் அழிந்தால் நாடு அழிந்துவிடும், நாடு அழிந்துவிட்டால் எமது பிள்ளைகள் நாளை சீரழிந்து விடுவார்கள். எனவே இப்பொழுதாவது அவர்கள் அறிக்கை விடுவதை விட்டுவிட்டு அவசரமாக ஐஎம்எஃப்போடு தொடர்பு கொண்டு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பாடுபட வேண்டும். அது இவர்களுடைய நாடு அல்ல, எல்லாருடைய நாடு. நமக்கும் சொந்தமான நாடு, அவர்களுக்கும் சொந்தமான நாடு. எனவே எல்லாருமாக சேர்ந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் பேச முடியும், கதைக்க முடியும். அண்மையில் கூட சுமந்திரன், நான், அதே போல் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அதே போல் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, இந்த நாட்டில் உள்ள
பொருளியல் நிபுணர்கள், வெளிநாட்டிலிருந்து ஒரு சிலர், பல மணி நேரங்கள் நாங்கள் சுமந்திரன் தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடினோம். டாக்டர் ஹாரிஸ் போன்ற அரசியல்வாதிகள் வந்திருந்தார்கள். எனவே எங்களுடைய நோக்கமும் எப்படியாவது இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து, நாட்டை பாதுகாத்து, நாடு பொருளாதார ரீதியாக இந்த எதிர்நோக்கில் பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது, ஒரு ஒரு ஒழுங்கான பொருளாதார பொலிசியை செய்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டுக்கு. அது சஜித்தாக வரலாம், அல்லது இன்று இருக்கின்ற கோட்டாபையாக இருக்கலாம், அல்லது சம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது சும்மா சொல்கிறேன், அல்லது யாராகவும் ஜனாதிபதியாக வர முடியும், கருஜோசூரியாக வரலாம், அல்லது இன்னொருவராக வரலாம், யார் வந்தாலும் இந்த நாட்டுக்கு ஒரு பொருளாதார பொலிசி செய்யப்படுகின்ற பொழுது அதை சில நேரம் அனுரகுமாரை வரலாம், இப்போ எல்லாரும் அவரையும் சொல்கிறாங்க. எனவே யார் வந்தாலும் இந்த நாட்டுக்கு ஒரு பொருளாதார பொலிசி செய்யப்பட வேண்டும், ஒரு நீண்டகால திட்டம், அதனூடாகத்தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். எனவே அதை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த செய்தி பற்றி நாங்களும் அறிந்திருந்தோம். எதிர்க்கட்சியாக தேசிய பொருளாதார கொள்கை ஒன்று வகுப்பு சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அது வரவேற்கப்பட வேண்டிய விடயம். இது சம்பந்தமாக மாத்திரம் நாங்கள் வெகுறாக ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும், அது சம்பந்தமாக உங்களுக்கான வேண்டுகோளை விடுக்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இந்த தேசிய பொருளாதாரம், மக்களுடைய அபிவிருத்தி, அதுபோல் அரசாங்கங்களுக்குள் இருக்க வேண்டிய இணக்கப்பாடுகள், இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தனிப்பட்ட கட்சி ரீதியான அதுபோல் சமூக ரீதியான விடயங்களை கேட்டிருந்தோம். நிறைய கேள்விகளும் அது சம்பந்தமாகவே கேட்கப்பட்டிருந்தது. உங்களுடைய பதில்கள் அவர்களுக்கு நிச்சயமாக சென்றடைந்திருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்தமைக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி நன்றி. மறுபோர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இனிவரும் நாட்களில் பேட்டில் நிகழ்ச்சி சமகால அரசியல் விடயங்களை பேசுகின்ற நிகழ்ச்சியாக வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். யூடிவி டிஜிட்டல் தளங்களில் பார்க்கலாம். விரைவில் உங்களை வீடுகளிலும் சந்திக்க தயாராக இருக்கின்றோம். மறுபோர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.